ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேர்ட் ஸ்டாண்டர்ட். ஓகேவா, தேர்ட் ஸ்டாண்டர்டில் தமிழ் பார்க்க போகிறோம். இந்த வாரம் நம்ம தமிழ் வாரங்கிற மாதிரி பேப்பர் ஒன்றுக்கும் பேப்பர் டூக்கும் பார்த்துட்ருக்கோம். பேப்பர் ஒன்றுக்கு 4 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். பேப்பர் டூக்கு அவங்களுமே எங்களுக்கு காலையிலேயே போட்டுருங்க அப்படின்னு கேட்டனால 7 மணிக்கே அவங்களுக்கு டைம் மாற்றியாச்சு. ஓகே, இந்த வாரம் சப்ஜெக்ட் தமிழ். வீக்லி டெஸ்ட்டு இந்த வாரத்தில் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அது இந்த வீக் எண்டில் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் ரெண்டு பேருக்குமே. ஓகே, இப்போ நம்ம பார்த்துடலாம். கேள்வி பதிலாகவே நான் தொகுத்து கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து உங்களுக்கு க்வெஸ்சன் பேங்க் மாதிரி ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பார்ப்போம்னா புக்கு. சரியா, புக்கு இன்சைடில் உள்ளதாக பார்ப்போம். அதுக்கடுத்து புக் பேக்கில் உள்ளதை பார்ப்போம். அதுக்கடுத்து உங்களுக்கு இது லாஸ்ட்ல வந்து ஆசிரியர் குறிப்பு, யாராவது புதுசாக வந்திருந்தாங்கன்னா அவங்கள பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். சரி, ஓகேயா, நம்மளுக்கு 82 மார்க் எடுத்தால் பாஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கிளியின் குரலும் கருங்குயிலின் இசையும் அடடா, இப்பாடல் வரியின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆலவல்லியப்பா, கவிமணி, பாரதியார், சுரதா. கொஞ்சம் கிளியின் குரலும் கருங்குயிலின் இசையும் அடடா. இப்பாடல் வரிய எழுதிய அதாவது பாடியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆலவல்லியப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆலவல்லியப்பா. ஓகேயா, இன்னொருக்க நான் சொல்கிறேன், கொஞ்சம் கிளியின் குரலும் கருங்குயிலின் இசையும் அடடா என்ற பாடலை பாடியவர் யார்? ஆலவல்லியப்பா. சரியான பதில் ஆலவல்லியப்பா. அடுத்து, பட்டு போல அழகாய் புல் படர்ந்திருக்கும், சரியா, படம் இருக்கும்ல, புல் படர்ந்திருக்கும் தரையில் இப்பாடல் வரியின் ஆசிரியர். இதுவும் ஒரு பாடல். சரியா, அந்த பாடலில் வர வரிகளை தான் கொடுத்து நான் கேட்டிருக்கேன் ஆசிரியர் பேர்னு. கவிமணியா, பாரதியாரா, சுரதாவா, ஆலவல்லியப்பாவான்னு கேட்டிருக்காங்க. சரியான பதில் வந்து ஆலவல்லியப்பா அப்படிங்கிறதா சரியான பதில். பட்டு போல அழகாய் புல் வந்து படர்ந்திருக்கும் தரையில், பட்டு போல அழகாய் புல் படர்ந்திருக்கும் தரையில் இப்பாடல் வரியின் ஆசிரியர் யார்? ஆலவல்லியப்பா. ஓகே, அடுத்து பார்க்கலாம். தவிர் என்பதன் பொருள் என்ன சொல்லுங்க? தவிர் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தவிர்க்கவா, சேருதலா, நீக்குதலா, அல்லது பிரிக்கவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தவிர் அப்படின்னா பொதுவாகவே தவிர்த்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரியான அகர முதலில் சொல்ல என்னன்னா நீக்குக. சரியான அகர முதலில் சொல்ல என்னன்னா நீக்குக. தவிர் என்பதன் பொருள் என்ன? நீக்குக. தவிர் என்பதன் பொருள் என்ன? நீக்குக. தவிர் என்பதன் பொருள் என்ன? நீக்குக. ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது ஆன்சர் கவனிச்சுக்கோங்க. அடுத்து சொல்லும் போது வந்து நீங்கள் வந்து ஆன்சரை வந்து என்னுடைய சேர்ந்து சொல்லுங்கள். ஓகேவா, அடுத்து ஆண்மை என்பதன் பொருள் என்ன? ஆண்மை என்பதன் பொருள் என்ன? பொதுவாகவே வந்து ஆண் இனம், வீரம், வெற்றி, உயர்வானவன் இப்படி எல்லாத்தையுமே ஒப்பிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அகரமுதலிப்படி சரியான பொருள் தான் கேட்குறாங்க. ஆண்மை அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா வீரம் அப்படிங்கிற பொருள். இது இப்போ வந்து சினிமாலலாம் சொல்லுவாங்க, ஆண்மை அது ஆண்கள் வந்து வீரங்களாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ வந்து பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க இதில். அது வந்து அதுதான் உண்மையான பொருள். ஆண்மை அப்படின்னா வீரமாக இருக்கிறது, மற்ற எதையுமே அது குறிக்காது. ஆண்மை என்பது வீரத்தை குறிக்கும். சரியா, ஆண்மை என்பதன் பொருள் என்ன? வீரம். அடுத்து தவறேல் என்பதன் பொருள் என்ன? தவறேல் என்பதன் பொருள் என்ன? அதாவது தவறேல் அப்படின்னா கைவிடக்கூடாது. சரியான பதில் கைவிடக்கூடாது. நான் ஏன் அந்த ஒரு செகண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்குள்ள நீங்கள் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் அந்த ஒரு செகண்ட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்லிடுவேன். சரியா, ஓகே. தவறேல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தவறேல் என்பதன் பொருள் என்ன? கைவிடக்கூடாது. கைவிடக்கூடாது. சரியான பதில் என்ன? கைவிடக்கூடாது. சரியான பதில் என்ன? கைவிடக்கூடாது. அடுத்து பாருங்க, திறன் என்பதன் பொருள் என்ன? என்னென்ன கொடுத்துருக்காங்க? சக்தி, வீரம், வெற்றி, குணம். இதில் திறன் அப்படிங்கிறதுக்கு சரியான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான பொருள் சொல்லுங்க. திறன் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம தவறாக தான் சொல்லுவோம். குணம் அப்படிங்கிறது தான் சரியான அகர முதலி பொருள். திறன் அப்படிங்கிறதுக்கு குணம் என்பதன் சரியான பொருள். திறன் அப்படிங்கிறதுக்கு குணம் என்பது சரியான பொருள். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? உறுதி என்பதன் பொருள் என்ன? உறுதி என்பதன் பொருள் என்ன? திடமா, வீரமா, வலிமையா, வெற்றியா? நம்ம உறுதியை வந்து அதிகமாக திடமா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, அது தப்பு. அது கிடையாது. அகர முதலிப்படி
வலிமை அப்படிங்கிறது தான் குறிக்கும். உறுதி அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும்? வலிமை அப்படிங்கிறது தான் குறிக்கும். உறுதி என்பதன் பொருள் என்ன? வலிமை. உறுதி என்பதன் பொருள் என்ன? வலிமை. உறுதி என்பதன் பொருள் என்ன? வலிமை. அடுத்து டெய்லி ஒரு 2 மணி நேரம் படித்தா கூட நீங்கள் போதும், எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா படிக்கனாலும் படிச்சுக்கோங்க. ஊன் என்பதன் பொருள் என்ன? ஊன் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னா உணவு. சரியான பதில் என்ன? உணவு. ஊன் என்பதன் பொருள் என்ன? உணவு. சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஊன்னா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க, உண்ணுதல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. சரியான அகர முதலி பொருள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உணவு. ஊன் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? உணவு. ஊன் என்பதன் சரியான பொருள் என்ன? உணவு. அடுத்து அடுத்து பார்த்துடலாமா? வாரத்தில் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும், அதனால் கவனமாக பாருங்கள். எண்ணுவது என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷனையே பார்ப்பது, ஆப்ஷன் பி எண்ணுதல், ஆப்ஷன் சி நினைப்பது, ஆப்ஷன் சி சேர்ப்பது. இதில் சரியான பதில் என்ன? எண்ணுவது அப்படின்னா அதுக்கு சரியான பதில் என்ன? நினைப்பது. இப்போ வந்து பாடல்கள்லாம் வரும், நான் வந்து என்ன எண்ணி பார்த்தீங்களா அப்படிப்பாங்க, நினச்சி பார்த்தீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க ஹீரோயின்னு. அதே மாதிரி பாடல்களை வந்து நினைத்து நினைத்து அந்த மாதிரி பாடல்கள்லாம் வரும் நிறையா. நான் அந்த பக்கம் போக வேணாம் அப்படிங்கிறக்கண்ட அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ எண்ணி எண்ணி பார்த்து இந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்திருக்கு. ஸோ எண்ணுவது அப்படின்னா என்னென்னா நினைப்பது. சரியா, எண்ணுவது என்பதன் பொருள் என்ன? நினைப்பது. எண்ணுவது என்பதன் பொருள் என்ன? நினைப்பது. எண்ணுவது என்பதன் பொருள் என்ன? நினைப்பது. அடுத்து ஏறு என்பதன் பொருள் என்ன? இது எல்லாத்துக்குமே தெரியும், இருந்தாலும் நான் வந்து ஆப்ஷன் சொல்லி சொல்கிறேன். ஏறுதல், ஏறு வரிசை, ஆண் சிங்கம், ஆண் புலி. எதுங்க வரும் ஏறு அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்? யோசனை பண்ணி பாருங்க. ஆண் சிங்கம். ஏறு அப்படின்னா எதை சொல்லுவோம்னா ஆண் சிங்கத்தை தான் சொல்லுவோம். ஏறுதல் ஏறு வரிசையெல்லாம் சொல்லிடாதீங்க. சரியான அக்கர முதலி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா ஏறு என்பதன் பொருள் என்ன? ஆண் சிங்கம். ஏறு என்பதன் பொருள் என்ன? ஆண் சிங்கம். ஏறு என்பதன் பொருள் என்ன? ஆண் சிங்கம். அடுத்து பாருங்க, ஆற்றிக்கொள் என்பதன் பொருள் என்ன? ஆற்றிக்கொள் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆட்சி செய்யறதை குறிக்குதா, இல்லை வந்து கட்டுப்படுத்துவதை குறிக்குதா, அதுக்கடுத்து வந்து நெறிப்படுத்துவதை குறிக்குதா, ஒழுங்குபடுத்துவது? இது மூணுமே தவறு. அதுதான் அது மூணுமே தப்பு சொல்லிட்டேன். சரியா, இப்போ சரியானது வந்து கட்டுப்படுத்துவது. ஆட்சிக்கோள்னா கட்டுப்படுத்துவது. ஆட்சிக்கோள் அப்படின்னா கட்டுப்படுத்துவது. ஆட்சிக்கோள் என்பதன் பொருள் என்ன? கட்டுப்படுத்துவது. ஆட்சிக்கோள் என்பதன் பொருள் என்ன? கட்டுப்படுத்துவது. ஆட்சிக்கோள் என்பதன் பொருள் என்ன? கட்டுப்படுத்துவது. அடுத்து ஔடதம். என்னது ஔடதம்? ஔடதம் என்பதன் பொருள் என்ன? ஔடதம் என்பதன் பொருள் என்ன? பொதுவாகவே ஔடதத்துக்கு நம்ம பொருள் தெரியும், இருந்தாலும் மீதி ஆப்ஷனையும் பார்த்துடலாம். மாத்திரை வராது, நிபந்தனை வராது, சகாயம் வராது. ஔடதம் அப்படின்னா என்னது? மருந்து. சரியா, ஔடதம்ங்கிறது என்னது? மருந்து. ஔடதம் என்பதன் பொருள் என்ன? மருந்து. ஔடதம் என்பதன் பொருள் என்ன? மருந்து. ஔடதம் என்பதன் பொருள் என்ன? மருந்து. இந்த கிளாஸ்லேயே நீங்கள் படிச்சிடணும். இதுக்கப்புறம் நீங்கள் படிக்கணுங்கிறது இது அவசியம் வந்து தேவைப்படாது. படிக்கணும்னா நீங்கள் படிக்கலாம், ரிவிஷன் மாதிரி விட்டுக்கலாம். ஒரு டெய்லி ஒரு ஸ்டாண்டர்டாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்தந்த கிளாஸ்லேயே அதை அதை படிச்சிடணும். இப்போ வந்து ஸ்கூலுக்கு போய் நம்ம படிப்போம்ல, அந்த ஒவ்வொரு பீரியட்லேயும் படிப்போம். ஃபர்ஸ்ட் பீரியடு, செகண்ட் பீரியடு, தேர்ட் பீரியட்னு ஒவ்வொரு பீரியட்லேயும் நம்ம நடத்துவாங்க. அதுக்கப்புறம் ஒரு குவார்ட்டர்லி எக்ஸாமோ ஹாஃப்ல எக்ஸாம் அப்படின்னு நம்மளுக்கு வச்சாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு பீரியட்லேயும் ஒரு ஸ்டாண்டர்டாக முடிக்கிறோம். சரியா, அப்படி நினச்சிக்கோங்க. அப்பப்போ நீங்கள் படிக்கிறது தான். வீடியோ கன்ஃபார்மாக நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டாண்டர்டையும் விடாமல் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு அர்த்தம். சரியா, நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு கிளாஸில் படிக்கிறோம். நம்ம எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு கிளாஸில் படிக்கிறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து படிக்கிறோம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பார்க்கலாம். ஓய்தல் ஒளி எனும் பாடலை பாடியவர் யார்? ஓய்தல் ஒளி எனும் பாடலை பாடியவர் யார்? யார் யார் கொடுத்துருக்காங்க? ஔவையார், சுரதா, கவிமணி, பாரதியார். இதில் சரியான பதில் எதுன்னா பாரதியார் தான். நம்ம வந்து ஔவையார்னு நினப்போம், ஔவையார் வரமாட்டாங்க. அந்த புதிய ஆத்திச்சூடலாம் இவர் பாரதியார் தான் எழுதுனது. அப்போ இவங்க வந்துடுவாங்க. ஓய்தல் ஒளி என பாடலை பாடியவர் யார்? பாரதியார். ஓய்தல் ஒளி என பாடலை பாடியவர் யார்? பாரதியார். இப்போ பாரதியார் பற்றி வந்தனால நம்ம கடைசியில் பாரதியாரை கொஞ்சம் பார்த்துடலாம். சரியா, தேவைக்கு ஏற்ப பார்க்கலாம். ஏன்னா பாரதியார் நிறைய அவரை பற்றி இருக்குது. அப்புறம் ஒரு நாள் நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே தலைவர்கள் பற்றி போடுவேன் ரிவிஷன் டயத்தில். அப்போ கூட நீங்கள் வந்து ப்ரீஃபாக பார்த்துக்கலாம். இப்போ வந்து தேவைக்கேற்ப பார்த்துக்கலாம் பாரதியார் பற்றி. கடைசியாக பார்க்கலாம். ஓகே, இப்போ கேள்வி பதில் நம்ம பார்த்துருவோம். ஓய்தல் ஒளி எனும் பாடலை பாடியவர் யார்? பாரதியார். சரியா, அதுக்கடுத்து
இந்த வீக்கில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கன்னு பார்ப்போம். இழைத்தல் இகழ்ச்சி என்ற பாடலை பாடியவர் யார்? இழைத்தல் இகழ்ச்சி, நான் இப்போ தான் சொன்னேன் புதிய ஆத்திச்சூடி பாரதியார் தான் வருவாங்கன்னு, இது அவரோட இதில் தான் வருவோம். ஸோ அதை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், மீதி யாருமே வரமாட்டாங்க, அதனால தான் அடிச்சிட்டேன். பாரதியார் தான் சரியான பதிலுங்க. இழைத்தல் இகழ்ச்சி என்ற பாடலை பாடியவர் யார்? பாரதியார். இழைத்தல் இகழ்ச்சி என்ற பாடலை பாடியவர் யார்? பாரதியார். இழைத்தல் இகழ்ச்சி என்ற பாடலை பாடியவர் யார்? பாரதியார். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? ஓகே, உடலினை உறுதி செய் பாடலை பாடியவர் யார்? உடலினை உறுதி செய் இப்பாடலை பாடியவர் யார்? பாரதியார். இப்பாடலை பாடியவர் யார்? உடலினை உறுதி செய்கிற பாடலை பாடியவர் யார்? பாரதியார். உடலினை உறுதி செய் என்ற பாடலை பாடியவர் யார்? பாரதியார். உடலினை உறுதி செய் என்ற பாடலை பாடியவர் யார்? பாரதியார். த்ரீ டைம்ஸ் சொல்லுங்க என்னுடைய சேர்ந்து, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் சேர்ந்து படிக்கிறோம். புதிய ஆத்திச்சூடி என்ற நூலினை எழுதியவர் யார்? இப்போ தான் நான் சொன்னேன், புதிய ஆத்திச்சூடிங்கிறது ஔவையார் வரமாட்டாங்க, ஆத்திச்சூடி தான் ஔவையார். ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க தான் எழுதுனது, அதுக்கப்புறம் வந்து புதிய ஆத்திச்சூடி, அறிவியல் ஆத்திச்சூடின்னு ஒவ்வொரு ஆளாக எழுதுனாங்க, சரியா? ஸோ புதிய ஆத்திச்சூடி எழுதுனது யார்? பாரதியார். புதிய ஆத்திச்சூடி எழுதுனது யார்? பாரதியார். புதிய ஆத்திச்சூடி எழுதியவர் யார்? பாரதியார். அடுத்து, தமிழில் வல்லின மெய்யெழுத்துக்கள் எத்தனை? தமிழில் வல்லின மெய்யெழுத்துக்கள் எத்தனை? அதாவது வல்லின எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டாலும் சரி, வல்லின மெய்யெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டாலும் சரி, ஒரே பதில் தான், ஆறு. வல்லின மெய்யெழுத்துக்கள்னு நம்மளை குழப்பிற மாதிரி கொடுப்பாங்க, அதாவது வல்லின எழுத்துக்கள்னு கேட்டாலும் சரி, வல்லின மெய்யெழுத்துக்கள்னு கேட்டாலும் சரி, எது சரியான பதில் ஆறு தான், எண்ணிக்கை ஆறு தான் வரும், மீதி எதுவும் வராது, சரியா? ஆறு. சரி, அடுத்து பார்க்கலாம். தொல்காப்பியர், அதாவது தமிழில் தொல்காப்பியர் குறிப்பிடப்படும் சார்பெழுத்துக்கள் எத்தனை? தமிழில் வந்து தொல்காப்பியர் வந்து குறிப்பிடப்படும் சார்பெழுத்து எத்தனை? இவர் வந்து தொல்காப்பியர் குறிப்பிடப்படும் சார்பெழுத்துக்கள்னு இருக்க, பொதுவாக வந்து சார்பெழுத்து அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம பத்து வகை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆனால் வந்து தமிழில் தொல்காப்பியர் அப்படிங்கிறவர் வந்து குறிப்பிட்ட சார்பெழுத்துக்கள் வந்து எத்தனை வகை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆக வேணாம், மூன்று. ஞாபகம் வச்சுக்கோங்க, மூன்று. தமிழில் தொல்காப்பியர் குறிப்பிடும் சார்பெழுத்துக்கள் எத்தனை? மூன்று. தமிழில் தொல்காப்பியர் குறிப்பிடும் சார்பெழுத்துக்கள் எத்தனை? மூன்று. தமிழில் தொல்காப்பியர் குறிப்பிடும் சார்பெழுத்துக்கள் எத்தனை? மூன்று. சரி, அடுத்து பார்க்கலாம். மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் இயற்றியது எது? தேசிய கீதமா, தமிழ் தாய் வாழ்த்தா, தெய்வன் உலா, கடவுள் வாழ்த்தா? மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் இயற்றியது எது? சரியான பதில் தேசிய கீதம். நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பார்க்காதவங்க பிளேலிஸ்டில் போய் ரெட்டு பேப்பர் ஒன் அப்படிங்கிறதுல பார்த்துக்கோங்க, இல்லைன்னா பேப்பர் டூலேயும் நான் அதை ஆட் பண்ணிப்பேன். ஸோ அதிலே பார்க்கணும்னாலும் பார்த்துக்கோங்க, சரியா? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கணும், சரியா? அப்படின்னு நாங்கள் போடுறோம், உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஓகே அப்படின்னா அதை படிச்சுக்கோங்க. மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் இயற்றியது அப்படின்னு கேட்டாங்கன்னா தேசிய கீதம். மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் இயற்றியது எது? தேசிய கீதம். மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் இயற்றியது எது? தேசிய கீதம், சரியா? அடுத்து, ஓய்தல் என்பதன் பொருள் என்ன? ஓய்தல் என்பதன் பொருள் என்ன? அதாவது ரெண்டு இதையுமே குறிக்கும், சோம்பல் தளர்ச்சி ரெண்டையுமே வந்து குறிக்கும், அதனால இவை இரண்டும் அப்படிங்கிறத சரியான பதில். இது ரெண்டுமே சரிதான், அதனால மூணாவது ஆப்ஷன் நம்ம ஷேர் பண்றோம், சரியா? இந்த மாதிரி சிபிடின்னு சொன்னாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ங்கிற மாதிரி டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. சரி, எதாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் பேஸ்டு வச்சா கிளிக் பண்ண போகிறோம், சரியா? ஒரே ஒரு கிளிக்கு, இல்லை ஷேர் அடிக்கிறதுக்கு ஓயமா ஷீட் கொடுத்தா ஷேர் அடிக்க போகிறோம், நம்மளுக்கு தேவை வேலை, அவ்வளோதான். ஓய்தல் என்பதன் பொருள் என்ன? சோம்பல் தளர்ச்சி. ஓய்தல் என்பதன் பொருள் என்ன? சோம்பல் தளர்ச்சி. ஓய்தல் என்பதன் பொருள் என்ன? சோம்பல் தளர்ச்சி. அப்போ ரெண்டுமே வந்தனால எது சரியான பதில்? இவை இரண்டும். எது சரியான பதில்? இவை இரண்டும். ஓய்தல் என்பது சோம்பல் தளர்ச்சி, ரெண்டையுமே குறிக்கும். அடுத்து, மாற்றான் என்ற சொல்லின் சரியான அகர முதலி சொல்லுது. இப்போ மாற்றான் படத்துலேயே அந்த மாற்றான் படம் ஒன்று வந்துச்சுல, ரெண்டு பேர் இருப்பாங்க, சூர்யா ரெண்டு பேர் இருப்பாங்க. ஸோ அதை மாற்றான் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னே நம்மளுக்கே தெரியாமல் அந்த படம் பார்த்துருப்போம், ஆனால் இப்போ இதை படிக்கும் போது தான் நம்மளுக்கு தெரியும் பாருங்க. அயலரா, அகலவரா, பகைவனா, நண்பனா? இப்போ சொல்லுங்கள் அந்த படத்தை, அந்த படத்தோட கான்செப்டை வச்சு சொல்லுங்கள். ரெண்டு சூர்யா இருப்பாங்க அதில், மாற்றான்ங்கிற படத்தில். ஸோ அந்த படத்தோட கதைக்கருவை வச்சு இந்த நாலு ஆப்ஷனில் எது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்களா? பகைவன், ஏன்னா நான் தான் உனக்கு பகைவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க அப்பாட்ட சொல்லுவார்.
இனிமேல் வந்து நீ வேற மாதிரி சந்திக்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார், அவர் தப்பு பண்ணதை எடுத்து சொல்கிறக்க. ஸோ அது வந்து மாற்றான் அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம், பகைவன் அர்த்தம். ஸோ மாற்றான் படம் படம் மாற்றான் படம் தான் சொல்லியிருப்போம், ஆனால் மாற்றானுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது மீனிங்கே நம்ம வந்து தெரிஞ்சிருக்கவே மாட்டோம், சரியா? ஆனால் இப்போ தெரிஞ்சுக்கோங்க, அந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, மாற்றான் அப்படிங்கிறது வந்துச்சு சரியான பதில் ஞாபகம்னா அந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதில் அவரோட கேரக்டர் கடைசியில் பகைவனாக மாறுவார் அப்பாவுக்கு, சரியா? எதிரியாக மாறுவார். பகைவன் மாற்றானா என்னது, பகைவன் மாற்றானா பகைவன் மாற்றானா பகைவன். அடுத்து வஞ்சகம் என்பதன் அகரம் முதலி சொல் என்ன? வஞ்சகம் இது போன கிளாஸ்லயே வந்துச்சு. வஞ்சகம்னா என்ன சொன்னோம், வஞ்சகம்னா ஏமாற்றும் எண்ணம், தீமை செய்யலாம் வராது, சரியா? அதெல்லாம் இதெல்லாம் வேற வேற இருக்கு வரும், ஏமாற்ற எண்ணம் வந்து எப்பயுமே இருக்கும். அதான் வஞ்சம் வச்சு செஞ்சிட்டான்ப்பா, வஞ்சம் வச்சு கொண்டுட்டான், வஞ்சம் வச்சு செஞ்சிட்டான், இப்படியே தான் அந்த படங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்போ வஞ்சகம் அப்படிங்கிறதுக்கு சரியான அகர முதலி சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா ஏமாற்ற எண்ணம் இருக்கும். வஞ்சகம்னா என்னது, ஏமாற்றம் எண்ணம், ஏமாற்றும் எண்ணம் அப்படின்னு சொல்லலாம், சரியா? ஏமாற்றும் எண்ணம், அது வந்து இந்த இடத்துல ரூ தான் வரும், ஏமாற்றும் எண்ணம். வஞ்சகம்னா என்னது, ஏமாற்றும் எண்ணம். வஞ்சகம்னா என்னது, ஏமாற்றும் எண்ணம். அடுத்து பாருங்க, சொக்க வைக்கும் சரியான அகரம், சொக்க வைக்கும் சரியான, சொக்க வைக்கும் சரியான அகரம் முதலி சொல்லுதான். இது கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அகரம் முதலி சொல்லியது சொக்க வைக்கும் அப்படிங்கிறக்கு சரியான அகரம் முதலி சொல்லியது அப்படின்னா மகிழ வைக்கும், சரியான பதில் மகிழ வைக்கும். சொக்க வைக்கும் அப்படிங்கிறக்கு சரியான பொருள் என்ன, மகிழ வைக்கும். இதுக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தானம் இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு படத்தில் வந்து ஒரு காமெடிக்கு நடிச்சிருப்பாங்க, உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கான்னு தெரில, அது ஆலிநாள் அழகராஜா படம் நினைக்கிறேன், சரி பார்த்துக்கோங்க. அதில் வந்து சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லி அவர் பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு டான்ஸ் ஆடுவார். ஸோ மக்கீழ வைக்கும், அந்த இடத்துல சந்தோஷமாக அவர் ஆடுவார். ஸோ அந்த அது ஆடும்போது சந்தோஷமாக இருக்கும், அது பார்க்குறவங்க சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா மகிழ வைக்கிற வேலை அங்கே நடக்குது, சரியா? சொக்க வைக்கும் அப்படின்னா மகிழ வைக்கும், சொக்க வைக்கும்னா என்ன அர்த்தம், மகிழ வைக்கும்னு அந்த படத்தை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆலினால் அழகராஜான்னு நினைக்கிற படம் பேர், அப்படி இல்லைன்னா சந்தானங்கிற காமெடியை காமெடிஸில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரி சந்தான காமெடிஸ்ன்னு போட்டு பார்த்தா தெரியும், மகிழ வைக்கும். ஓகே, பார்க்காட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இருப்பிடம் அப்படிங்கிறக்க சரியான அகர முதலி சொல் என்ன? குடியிருக்கும் இடம்னு வராதுங்க, நீங்க அதை போட்டுறாதீங்க, இடம் வராது, தங்குமிடம் வராது, வாழிடம். இருப்பிடம்னா வாழிடம், நம்ம வந்து எப்பயுமே இருப்பிடம் அப்படின்னோடனே நம்ம குடியிருக்கிற இடம் எங்கப்பா அந்த அட்ரஸ் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து பேச்சு வழக்கில் உள்ள அர்த்தங்கள், சரியா? நம்ம கேட்கறது சரியா டிக்ஷனரியில் என்ன இருக்கு, சொல்லுக்கு சரியான பொருள் தான் கேட்குறாங்க. இருப்பிடம் அப்படிங்கிறது வந்து வாழிடம், பார்த்தீங்களா? நம்ம தெரிஞ்ச வார்த்தைகளில் தெரிஞ்ச அர்த்தங்களே தவறாக இருக்குது, அப்போ சரியான அந்த பொருள் அறிந்து நம்ம அதுக்கு தான் பேசணும். நம்ம வந்து ஒவ்வொரு வார்த்தையுமே பேசும்போது இந்த இடத்துக்கு இது தான் வரும் அப்படின்னு நினச்சி பேசணும், ஓகேவா? இருப்பிடம் அப்படிங்கிறக்கு சரியான பொருள் என்ன, வாழிடம். இருப்பிடங்கிறக்கு என்ன பொருள், வாழிடம். இருப்பிடங்கிறக்கு என்ன பொருள், வாழிடம். மறந்துடாதீங்க. சரி, அடுத்து பார்க்கலாமா, ஒரு நிமிஷம். இனிமே ஒரு சாரி, இனிதே இனிதே தமிழ்மொழி இன்பம், இனிதே தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தருமடி வாய்த்த நல் அமுது. அது கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குங்க, நெக்ஸ்ட் டைம் நான் அவங்க அடிக்கும்போது செக் பண்ணிக்கிறேன், சரியா? ஓகேயா, இப்போ வந்து நான் சொல்கிறேன் பாருங்க, இனிதே இனிதே ஒரு நிமிஷம், இனிமை தமிழ்மொழி, சரியா? இனிமே இல்லை, இனிமை திருத்திக்கிறேன், இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தருமொழி நல் அமுது, சரியா? இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தருமொழி வாய்த்த நல் அமுது. வாய்த்தங்கிறக்கு பாருங்களேன், அதான் அந்த அந்த வார்த்தையை வந்து இவங்க பிரிண்டிங் மிஸ்டேக்கோடு எழுதுனால எனக்கு அந்த வாசிக்க உங்களுக்கு கரெக்டாக வாசிக்க முடியல. வாய்த்த நல் அமுது, இதுதான் இப்படி தான் வரும்னு நினைக்கிறேன், கரெக்டாக யோசனை பண்ணிட்டேன், இதுதான் வரும். இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தருமடி வாய்த்த நல் அமுது. இந்த பாடலை பாடியவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பாரதிதாசன். மறந்துடாதீங்க, பாரதிதாசன் தான் பாடினாரு, பாரதியாருன்னு சொல்லிடாதீங்க, பாரதிதாசன்.
இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தருமடி வாய்த்த நல் அமுது என்ற பாடலை பாடியவர் யாரு? பாரதி தாசன். சரியா, அடுத்து பார்க்கலாமா? கிடையாது, நனி தான் வரும். நனி உண்டு நனி உண்டு காதல் தமிழ்நாட்டினர் யாவருக்குமே எது மீது? தமிழ்நாட்டினர் யாவருக்குமே தமிழ் மீதுல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடலை பாடியவர் யாருன்னா பாரதி தாசன். இந்த பாடலை பாடியவர் யாரு? பாரதி தாசன். நனி உண்டு நனி உண்டு காதல் தமிழ்நாட்டினர் யாவருக்குமே தமிழ் மீதில். நனி உண்டு நனி உண்டு காதல் தமிழ்நாட்டினர் யாவருக்குமே தமிழ் மீதில். இப்பாடலை பாடியவர் யாரு? பாரதி தாசன். பாரதிதாசனோட முழு குறிப்புகள், அதாவது ஆசிரியர் குறிப்புகள் நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் பார்த்தோம். லாஸ்ட்டாக பார்க்காதவங்க பார்த்துருங்க, பிளேலிஸ்ட்டில் இருக்கும், பார்த்துருங்க. ரெட்டு பேப்பர் ஒன்னுலேயும் பேப்பர் டூலேயும் போஸ்ட் பண்ணியிருப்போம். ஓகேயா, பாரதிதாசன் ஆசிரியர் குறிப்பு. சரி, அடுத்து பாருங்கள். தமிழ் உண்டு எங்கள் சாரி தமிழ் உண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்ப தமிழுக்கு நானும் செய்வோம் நல்ல தொண்டு. இங்கே தூங்குன்னு வராது, தொண்டு. இந்த பாடலில் வந்து பாடியவர் யாரு? அதாவது தமிழ் உண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு அப்படின்னு வந்திருக்கோம். இந்த பாடலை பாடியவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாவேந்தர் பாரதிதாசன். இப்போ நம்ம பாரதிதாசன் எழுதுனது தான் இவ்வளோ விஷயங்கள். ஸோ இதை வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேயே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். பாவேந்தர் பாரதிதாசன், சரியா? இதுதான் சரியான பதில். தமிழ் உண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. இப்பாடலை பாடியவர் யார்? தூங்குன்னு வராது, தொண்டு. சரியா, இப்பாடலை பாடியவர் யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன். சரி, அடுத்து என்பு அப்படின்னா என்னது? எலும்பு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அதனால நான் ஆன்சர் ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டேன். என்பு என்றால் எலும்பு என்று பொருள். என்பு என்றால் என்னது? எலும்பு என்று பொருள். என்பு என்றால் எலும்பு என்று பொருள். சரி, அடுத்து சான்றோன் என்பதன் பொருள் என்ன? சான்றோன் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சான்றோன் அப்படின்னா அறிவும் ஒழுக்கமும் நிறைந்தவன். ரெண்டாவதாக இருக்குது பாருங்க, அதுதான் சரியான பதில். அதாவது சான்றோன் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா அறிவும் ஒழுக்கமும் ரெண்டுமே, அதாவது அறிவும் இருக்கணும் இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்கணும் டிசிப்ளினாகவும் இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே இருக்கிறவங்க நிறைந்தவங்க தான் சான்றோன் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. இப்போ சான்றோன் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டால் அறிவும் ஒழுக்கமும் நிறைந்தவன். அறிவும் ஒழுக்கமும் நிறைந்தவன் எப்படி அழைக்கப்படுறான்? சான்றோன் என அழைக்கப்படுறாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. அற்று என்பதன் பொருள் என்ன? சிலவா பலவா அழிவது போலவா இல்லை அதுவாதலா? எது சரியான பதில்? அற்று என்றால் அழிவது போல. சரியான பதில் எது? அற்று என்றால் அழிவது போல. அற்று என்றால் அழிவது போல. அற்று என்பதன் பொருள் என்ன? அழிவது போல. சரி, அடுத்து இன்னா என்பதன் பொருள் என்ன? இன்னா என்பதன் பொருள் என்ன? தீமையா நன்மையா இன்பமா துன்பமா? இன்னா என்றால் அதன் பொருள் என்ன? தீமை. சரியான பதில் எது? தீமை. இன்னா என்பதன் பொருள் என்ன? தீமை. இன்னா என்பதன் பொருள் என்ன? தீமை. இன்னா என்பதன் பொருள் என்ன? தீமை. அடுத்து ஒரு நிமிஷம், இன்னாத. இன்னா அப்படின்னா தீமைன்னு சொல்லியாச்சு. அப்ப இன்னாத அப்படின்னா கடுமையான. இன்னா அப்படின்னா தீமை, இன்னாதனா என்ன பொருள்? கடுமையான. இன்னாத என்பதன் பொருள் என்ன? கடுமையான. இன்னாத என்பதன் பொருள் என்ன? கடுமையான. இன்னாத என்பதன் பொருள் என்ன? கடுமையான. சரி, அடுத்து இனிய என்பதன் பொருள் என்ன? இனிய என்பதன் பொருள் என்ன? இனிமையான. 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 அடுத்து உவக்கும் என்பதன் பொருள் என்ன? உவக்கும் அப்படின்னா மகிழ்ச்சி அடையும். சொக்க வைக்கவுக்கு மகிழ வைக்கும். சரியா, உவக்கும் அப்படிங்கிறதுக்கு மகிழ்ச்சி அடையும். உவக்கும் என்பதன் பொருள் என்ன? மகிழ்ச்சி அடையும். உவக்கும் என்பதன் பொருள் என்ன? மகிழ்ச்சி அடையும். உவக்கும் என்பதன் பொருள் என்ன? மகிழ்ச்சி அடையும். சரியா, ஒவ்வொன்றையும் த்ரீ த்ரீ டைம்ஸ் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் பார்த்து சிரித்தாலும் நம்மளுக்கு கவலை இல்லை, நம்மளுக்கு தேவைப்படுகணும். கவர்ந்து என்பதன் பொருள் என்ன? கவர்ந்து அப்படின்னா விரும்பி எடுக்கிறது. இப்போ நான் கவர்ந்து வந்துட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. பழங்காலத்தில் அந்த மாதிரி வார்த்தைகள் இருந்துச்சு. ஏன்னா நம்மளோட நகைகள்லாம் வேறு நாட்டுக்காரவங்க வந்து கவர்ந்து தான் சென்றாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க வரலாற்றில். கவர்ந்து சொன்னால் விரும்பி எடுத்துகிட்டு போயிட்டாங்க.
ஸோ அதை இந்த மாதிரியே சொல்லலாம். இது அது இதுதான் வந்து பொருள். இதுக்கு கவர்ந்து அப்படிங்கிறதுக்கு கவர்ந்து செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்னா விரும்பி எடுத்தல். கவர்ந்து செஞ்சாங்கன்னா என்ன பொருள் அதுக்கு? விரும்பி எடுத்தல். சரி, அடுத்து நன்னூல் குறிப்பிடும் போலி எத்தனை வகைப்படும்? நன்னூலில் வந்து போலி இருக்குது, அது ஸோ அது குறிப்பிடும் வகைகள் வந்து எத்தனை அப்படின்னா இரண்டு. ஒரு நிமிஷம், நன்னூல் குறிப்பிடும் போலி எத்தனை வகை? இரண்டு. நல்லா ஞாபகம், நன்னூலில் குறிப்பிடுற இந்த போலி வகை எத்தனை? இரண்டு. நன்னூலில் குறிப்பிடப்படும் போலி வகை எத்தனை? இரண்டு. சரியா? அடுத்து நன்னூல் குறிப்பிடப்படும் முதல் குறிப்பிடும் முதல் எழுத்து எத்தனை வகைப்படும்? நன்னூல் குறிப்பிடப்படும் முதல் எழுத்து எத்தனை வகைப்படும்? 30. நன்னூல் குறிப்பிடும் முதல் எழுத்து எத்தனை வகைப்படும்? 30. நன்னூல் குறிப்பிடப்படும் முதல் எழுத்து எத்தனை வகைப்படும்? 30. எத்தனை முதல் எழுத்து எத்தனை வகைப்படும்? நன்னூலில் குறிப்பிடக்கூடிய முதல் எழுத்து எத்தனை வகைப்படும்? 30. ஞாபகம் வச்சுக்கோங்க, 30. அடுத்து தமிழில் உள்ள சொல் எத்தனை வகைப்படும்? தமிழில் உள்ள சொல் வந்து 4 வகைப்படும். தமிழில் உள்ள சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். தமிழில் உள்ள சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். தமிழில் உள்ள சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். அடுத்து பா வகைகள் எத்தனை? சரியா, பா வகைகள் எத்தனை? 4 வகைகள். 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 அடுத்து வினா வகைகள் எத்தனை வகைப்படும்? வினா வகைகள் எத்தனை வகைப்படும்? வினா வந்து 6 வகைப்படும். வினா வகைகள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். வினா வகைகள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். வினா வகைகள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அடுத்து விடை எத்தனை வகைப்படும்? விடை வந்து எத்தனை வகைப்படும்னா 8 வகைப்படும். விடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். விடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். விடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். அடுத்து வேற்றுமை வந்து எத்தனை வகைகளை கொண்டது? வேற்றுமை வந்து 8 வகைகள் கொண்டது. விடையும் 8, வேற்றுமை 8. சரியா, வேற்றுமை வகைகள் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். 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 அடுத்து எட்டுத்தொகை நூலில் அகநூல் எத்தனை வகைப்படும்? எட்டுத்தொகை நூலில் அகநூல் வந்து 5 வகைப்படும். எட்டுத்தொகை நூலில் அகநூல் அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். எட்டுத்தொகை நூலில் அகநூல் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அடுத்து எட்டுத்தொகை நூலில் புறநூல் எத்தனை வகைப்படும்? அகநூல் 5, புறநூல் எத்தனை? 2. எட்டுத்தொகை நூலில் புறநூல் எத்தனை வகைப்படும்? 2. எட்டுத்தொகை நூலில் புறநூல் எத்தனை வகைப்படும்? 2. எட்டுத்தொகை நூலில் புறநூல் எத்தனை வகைப்படும்? 2. அடுத்து திருக்குறளில் உள்ள மொத்த இயல்கள் எத்தனை வகைப்படும்? நல்லா ஞாபகம், திருக்குறளில் உள்ள இயல்கள் தான் கேட்குறாங்க. சரியா, மொத்த இயல்கள் திருக்குறளில் மொத்த இயல்கள் எத்தனை வகைப்படும்னா 9 இயல்கள் ஆகும். இது வந்து க்வெஸ்சனில் ரிப்பீட்டடாக வந்தது. திருக்குறளில் உள்ள மொத்த இயல்கள் எத்தனை வகைப்படும்? 9. திருக்குறளில் உள்ள மொத்த இயல்கள் எத்தனை வகைப்படும்? 9. அடுத்து ஒரு நிமிஷம், சிங்கம். சிங்கம் வந்து என்ன சிங்கத்தோட அந்த சிங்கத்தோட சின்ன சைஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அதாவது அதை என்ன சொல்லுவோம், அதோட குட்டியை வந்து நம்ம என்ன சொல்லணும் முறையா அப்படின்னா குஞ்சா குட்டை குட்டியா அப்படி இல்லைன்னா கன்றா குருளையா. பொதுவாக குட்டி குட்டின்னு தான் நியூஸில் எல்லாத்துலேயும் சொல்லுவாங்க, ஆனால் அது தப்பு. கரெக்டாக சொல்லணும், சிங்கத்தோட சின்ன சைஸை நம்ம என்ன சொல்லணும்னா குருளை. குருளை, சிங்க குருளை, சிங்க குருளை. சரியான பதில் என்னது? சிங்கத்துக்கு குருளை. சிங்கத்தோட அதோட குழந்தைய, சிங்கத்தோட குழந்தை என்ன என்ன சொல்லுவோம்? குருளைன்னு சொல்லுவோம். குழந்தைன்னு சொல்லக்கூடாது, குட்டின்னு சொல்லக்கூடாது, குருளைன்னு சொல்லணும். சரியா, சிங்க குருளை. அடுத்து அவரைக்கு என்ன சொல்லுவோம்? வடுவா பிஞ்சா கீரையா மொட்டா என்ன வரும்? அவரைக்கு என்ன சொல்லுவோம்? அதோட இளமை பேரை பிஞ்சு. இப்போ சிங்கத்தோட இளமை பேரை குருளைன்னு சொல்லியாச்சு, அவரையோட இளமை பேர் என்ன வரும்? பிஞ்சு. அவரையோட இளமை பேர் என்ன? பிஞ்சு. அவரையோட அந்த சின்ன சைஸ், சரியா, சொல்லப்போனால் சின்ன சைஸ் அப்படின்னு சொல்லலாம், பிஞ்சு. சரி, அதுக்கடுத்து வாழை. உங்களுக்கான இந்த படத்தையே கொடுத்துட்டேங்க. வாழை அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க? தலை சொல்லுவாங்களா, கீற்று சொல்லுவாங்களா, இலை சொல்லுவாங்களா, கட்டு சொல்லுவாங்களா, எது வரும்? வாழை இலை எடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே சாப்பிட உட்காரும்போது பந்தியிலலாம். அப்போ வாழைக்கு என்ன வரும்? இலை. வாழைக்கு என்ன வரும்? இலை.
வாழை இலை, வாழை இலை, வாழை இலை. அடுத்து முயலுக்கு பாருங்க, அழகான படங்கள் கொடுத்து படத்தோடய கொடுத்துட்டேன் நான் முயலுக்கு. சரி பாருங்க, முயலுக்கு என்ன வரும்? முயல் வந்து எந்த இடத்துல இருக்கும், அதாவது எங்க வாழும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. புதரா, கூடா, ஓலையா, நொந்தா? நொந்து இல்லைங்க, இது பொந்து. தப்பா பிரிண்ட் அடிச்சிருக்காங்க, ஏன்னா சரியா பொந்தா. எங்க இருக்கும் முயல் அப்படின்னாலே? புதருக்குள்ளதான் இருக்கும், ஞாபகம் இருக்கா? அது புதர்ல தான் எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். முயல் புதர்ல இருக்கும். முயல் என்ன பண்ணோம்? புதர்ல இருக்கும். முயல் புதர், முயல் புதர், முயல் புதர். அடுத்து கோவலன் கூடை என்னங்க வரும்? கோவலன் கூடை என்ன வரும்? உடைந்தான். சரியான பதில் என்ன வரும்? உடைந்தான். நான் அந்த என்ன வரும்னு கேட்கும் போது டக்குன்னு யோசனை பண்ணி ஆன்சரை கமெண்ட்ஸில் போட்டுருங்க. சரியா, கோவலன் கூடை என்ன பண்ணா? உடைந்தான். கோவலன் கூடை என்ன பண்ணா? உடைந்தான். மற்ற எதுவும் வராது, சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கோவலன் கூடையை உடைந்தான், கோவலன் கூடையை உடைந்தான். ஓகே, அடுத்து பாருங்க, மானின் விடுதலை என்ற நூலின் ஆசிரியர் யார் சொல்லுங்க பார்ப்போம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யாரு, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையா, இல்லை உலகநாதரா, சுரதாவா, ஆலவல்லியப்பாவா? மானின் விடுதலை அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யாரு? சரியான பதில் ஆலவல்லியப்பா. மானின் விடுதலை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆலவல்லியப்பா. மானின் விடுதலை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆலவல்லியப்பா. சரி அடுத்து பாருங்க, திருப்பூர் குமரன் பிறந்த ஆண்டு. சரியா, திருப்பூர் குமரன் பிறந்த ஆண்டுன்னு பார்த்தோம்னா 1904. திருப்பூர் குமரன் பிறந்த ஆண்டு 1904. திருப்பூர் குமரன் பிறந்த ஆண்டு 1904. திருப்பூர் குமரன் பிறந்த ஆண்டு 1904. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெடி பண்ணுறக்கே 5 or 6 hours ஆயிடுதுங்க உங்களுக்கு. நான் கொஸ்டின் எடுக்கிறக்கே அவ்வளோ நேரம் ஆயிடுது. அதுக்கப்புறம் நான் எடுத்து அவங்கள்ட்ட கொடுப்பேன், அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கடுத்து நான் உங்களுக்கு வந்து திரும்ப நான் வந்து ரெடி பண்ணுவேன் ஆன்சரோட. ஸோ அது கரெக்டாக இருக்கா நானுமே ஒருக்க செக் பண்ணிக்கிடுவேன். ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்கள், ஒரு ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு போடுறோன்னா குறைஞ்சது 10 hours வேலை பார்க்குற ஆளுங்க 7 பேர். ஸோ பார்த்துக்கோங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க டயத்தெல்லாம். ஜஸ்ட்டு காலையில் ஒரு மணி நேரம், காலையில் 2 மணி நேரம் படிக்க போகிறீங்க. 4 மணிக்கு ஒரு கிளாஸு, 7 மணிக்கு ஒரு கிளாஸு, ரெண்டையும் படிச்சிங்கன்னா பாஸு. சரியா, நல்லா பஞ்சாக இருக்கேன். சரி ஓகே, திருப்பூர் குமரனின் இயற்பெயர் என்ன சொல்லுங்கங்க? திருப்பூர் குமரனோட இயற்பெயர் என்ன? நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பெயர் குமாரசாமி. திருப்பூர் குமரனோட இயற்பெயர் என்ன? குமாரசாமி. திருப்பூர் குமரன் இருக்காங்களா, அவங்களோட இயற்பெயர் என்ன? குமாரசாமி. திருப்பூர் குமரரோட இயற்பெயர் என்ன? குமாரசாமி. அடுத்து குருவி, குருவிக்கு என்னங்க வரும்? குருவி வந்து எங்கே வாழும்? இது வலையிலையா? இந்தலை வராது, இந்தலை கூட கொடுத்துருப்பாங்க. வலையிலையா, இல்லை இந்த வலையிலையா, பொந்துலையா, கூடுலையா? குருவி எங்கே வாழும்? குருவி எப்பயுமே கூடு கட்டி தான் வாழும். சரியா, அப்போ சரியான பதில் கூடு. குருவிக்கு என்ன வரும்? கூடு. குருவிக்கு என்ன வரும்? கூடு. குருவிக்கு என்ன வரும்? கூடு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. தூக்கணாங்குருவி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எலி, எலி எங்கெங்கே வாழும்? வலையில் வாழும். எந்த லை வரும்? குச்சிலை தாங்க வரும். நீங்கள் வாட்டுக்கு மற்ற இதை போட்டுறாதீங்க. எலி எதில் வாழும்? வலையில் தான் வாழும், குச்சிலை. சரியா, எலி வலை, எலி வலை, எலி வலை. அடுத்து வருது பாருங்க, அணில். படத்தோடையே கொடுத்துருக்கேன், அணில் உங்களுக்கு பிடிக்குமா? ஓகே, அணில் வந்து அணிலோட அந்த இளமை பெயர் என்ன அப்படின்னு கேட்குறேன். இல்லைனா உங்களுக்கு தெரிகிற மாதிரி அது போடுற குட்டி நம்ம என்ன சொல், எப்படி சொல்லணும்னா அணிற்புள்ளை. அணிற்புள்ளையை பாரு, அணிற்புள்ளையை பாருன்னு சொல்லுவாங்க வீட்டில். இப்போ தான் அந்த மாதிரி பார்க்குறதே இல்லையே. என்ன நம்ம வந்து எப்பயுமே வந்து வேலைக்கு அதுன்னு ஓடிட்டுருக்கோம், வீட்டில் உள்ளவங்களும் நம்ம சொல்லிக் கொடுக்க மாட்டுறாங்க. ஸோ அது நம்மளால் நம்ம சொல்லணும். சரியா, கரெக்டாக அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அணிற்கு பிள்ளை, அணிற்புள்ளை, அணிற்புள்ளை, அணிற்புள்ளை. சரியா, ஞாபகம் உங்களுக்கு இருக்கணும் தான் 3 தடவை சொல்கிறேன் ஒவ்வொன்றையும். அடுத்து கோவை. சரியா, கோவை அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? கோவைக்கு என்ன வரும்? தலைன்னு வரும். என்ன தலை? இந்த சிறப்புலை தான் வரும். சரியா, கோவைத்தலை, கோவைத்தலை, கோவைத்தலை. சரியா, அடுத்து தென்னங், தென்னங்கு என்ன வரும்? கீற்று வருமா, ஓலை வருமா, என்ன வரும்? கீற்று, தென்னங்கீற்று அப்படி தானே சொல்லுவோம். தென்னங்கீற்று, தென்னை ஓலைன்னு சொல்லுவோமா? இல்லை, தென்னங்கீற்று, 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 தென்னங்கீற்று. அடுத்து கலையரசு சோறு என்ன பண்ணா? உண்டானா, தின்றானா, குடித்தானா, பருகினானா? கலையரசு என்ன பண்ணா? சோறு உண்டான்.
சோறு அப்படின்னு வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம். ஆனால் சாப்பிட்றோன்னு சொல்லக்கூடாது, என்ன பண்ண, உண்டான், சோறு உண்டான் அப்படின்னு சொல்லி சொல்லணும். சொல்லும் போது சோறு உண்டான், கலையரசு சோறு உண்டான், கலையரசு சோறு உண்டான். சரி, அடுத்து பார்க்கலாமா. காவேரி மாத்திரை என்ன பண்ணா, உண்டாளா, தின்றாளா, விழுங்கினாலா, குடித்தாளா, எது வரும்? காவேரி மாத்திரையை என்ன பண்ணா, விழுங்கினாள். சரியான பதில் வந்து என்னது, விழுங்கினாள். காவேரி மாத்திரையை விழுங்கினாள், காவேரி மாத்திரையை விழுங்கினாள், காவேரி மாத்திரையை விழுங்கினாள். அதுக்கடுத்து இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆந்தை, ஆந்தை படத்தையே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆந்தை வந்து நைட்டு எப்போயுமே முழிச்சிருக்கோம், நம்ம எல்லாம் தெரியும். ஆனால் அது என்ன பண்ணும், கத்துமா, அலருமா, கணக்குமா, கீச்சிடுமா, அது என்ன செய்யும் ஆந்தை அப்படின்னா, நம்ம என்ன சொல்லணும், அலரும் அப்படின்னு சொல்லணும். அலற மாதிரியே அடி அலறது இருக்கும். ஆமாம், ஆந்தை அலரும், ஆந்தை அலரும், ஆந்தை அலரும், அதை நினச்சி தான் பேரை வச்சுருப்பாங்க போல தெரியல. சரி, அடுத்து எந்த ஆண்டு தமிழை செம்மொழியாக அதிகாரப்பூர்வமாக செவ்வியல் மொழியாக அறிவித்தது? அதாவது நடுவண் அரசு வந்து எந்த ஆண்டு தமிழை வந்து செம்மொழியாக அதிகாரப்பூர்வமாக செவ்வியல் மொழியாக அறிவித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது 2004. நம்ம எல்லாருமே அப்போ வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தோம். ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது இதை வந்து நம்ம சொன்னாங்க. அப்போ வந்து நமக்கு ஞாபகம் இருக்காது, ஆனால் இப்போ நம்ம படிக்கும்போது ஞாபகம் வச்சுக்கிடுவோம். 2004 செவ்வியல் மொழியாக அறிவிக்கப்பட்டது. சரியா, 2004 வந்து தமிழ் மொழி வந்து என்ன பண்ணுச்சு, செவ்வியல் மொழியாக அறிவித்தாங்க 2004. அடுத்து, சாதி இரண்டொழிய வேறில்லை என்று பாடியவர் யார்? சாதி இரண்டொழிய வேறில்லை என்று பாடியவர் யார் சொல்லுங்க? ஔவையாரா, பாரதியாரா, பாரதசனா, கவிமணியா? சாதி இரண்டொழிய வேறில்லை அப்படின்னு பாடினது யாரு? ஔவையார். சரியான பதில் ஔவையார். சாதி இரண்டொழிய வேறில்லை என்ற பாடலை பாடியவர் ஔவையார். சாதி இரண்டொழிய வேறில்லை என்ற பாடலை பாடியவர் யார்? ஔவையார். சாதி இரண்டொழிய வேறில்லை என்ற பாடலை பாடியவர் யார்? ஔவையார். அடுத்து, பட்டாங்கில் என்பதன் பொருள் என்ன? பட்டாங்கில் அப்படிங்கிற பொருள் என்னன்னா அறநூலில். பட்டாங்கில் என்பதன் பொருள் என்ன? அறநூலில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வார்த்தைக்கு பொருள்லாம் நம்ம படிச்சிருக்கவே மாட்டோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்டுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு தான் மார்க், ஒரு மார்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டாங்கில் என்பதன் பொருள் என்ன? அறநூலில். பட்டாங்கில் என்பதன் பொருள் என்ன? அறநூலில். பட்டாங்கில் என்பதன் பொருள் என்ன? அறநூலில். அடுத்து பார்க்கலாம், சாற்றுங்கால் என்பதன் பொருள் என்ன? சாற்றுங்கால் என்பதன் பொருள் என்னன்னா சொல்லும் போது. சாற்றுங்கால் என்பதன் பொருள் என்ன? சொல்லும் போது. சாற்றுங்கால் என்பதன் பொருள் என்ன? சொல்லும் போது. சாற்றுங்கால் என்பதன் பொருள் என்ன? சொல்லும் போது. சரியா, சொல்லும் போதுங்கிறக்க சாற்றுங்கால் அப்படிங்கிறதையும் நீங்க பேசும்போதே அந்த மாதிரி பேசி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். அடுத்து, வெட்டனவை மெத்தனவை என்ற பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நான் இந்த பாடலை கூட சொல்லிடுறேன். என்னன்னா, வெட்டனவை மெத்தனவை வெல்லலாவாம் வேளத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் வரும். சரியா, நான் உங்களுக்கு தெரியட்டுமேங்கிற கனவு முழுசாக சொன்னேன். இந்த பாடலை பாடியது யார் அப்படின்னு கேட்டால் ஔவையார். சரியா, நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. அடிக்கடி இப்படி தான் கேட்டிருக்காங்க, வெட்டனவை மெத்தனவை, வெட்டனவை மெத்தனவை என்ற பாடலை பாடியவர் யார்? ஔவையார். வெட்டனவை மெத்தனவை என்ற பாடலை பாடியவர் யார்? ஔவையார். வெட்டனவை மெத்தனவை என்ற பாடலை பாடியவர் யார்? ஔவையார். நான் அந்த பாடலை திரும்ப சொல்கிறேன், வெட்டனவை மெத்தனவை வெள்ளலாவாம் வேலத்தில் பட்டுருவோம் கோல் பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் வரும். சொன்னது யாருன்னா ஔவையார், ஞாபகம் வச்சுக்கோங்க. வெட்டனவை மெத்தனவை ஔவையார். அடுத்து, வேலம் அப்படின்னா என்னது? நான் அதுக்கு படமே கொடுத்துருக்கேன். ஆப்ஷன் எத்தனாவதா இருக்கு? மூணாவதா இருக்கு பாருங்க, படமே இருக்கு பாருங்க. யானை. வேலம்னா என்னது? யானை. யானை குட்டி ரொம்ப அழகா இருக்கும், பயங்கரமா சேட்டை போடணும். அது நம்மளே பார்த்துருக்கோம் நிறைய இடத்துல. ஸோ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா பாருங்க. வேளம் அப்படின்னா என்னது? யானை. வேளம் என்பதன் பொருள் என்ன? யானை. வேளம் என்பதன் பொருள் என்ன? யானை. அடுத்து பார்க்கலாமா, வெட்டனவை அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன? இப்போ வெட்டனவை மெத்தனவைன்னு படித்தோம்ல, அப்போ வெட்டனவை அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னா வன் சொற்கள். வெட்டனவை என்பதன் பொருள் என்ன? வன் சொற்கள். வெட்டனவை என்பதன் பொருள் என்ன? வன் சொற்கள். சரியான பதில் தான் நான் சொல்கிறேன். வெட்டனவை என்பதன் பொருள் என்ன? வன் சொற்கள். வெட்டனவை என்பதன் பொருள் என்ன? வன் சொற்கள். சரி, அடுத்து பார்க்கலாம், நெட்டிருப்பு. இப்போ அந்த பாடலில் இருந்தால் பொருள் சொல்லிகிட்டு இருக்கோம். நெட்டிருப்பு அப்படின்னா என்ன? இரும்பு கடற்பாறை. இது வந்து இந்த ரை வராதுங்க, சின்னரை வரும்.
எல்லாத்துலேயுமே சின்னரை தான் வரும், சரியா? ஓகேவா, இரும்பு கடற்பாறை இது வந்து சின்னரை வரும். நெட்டிருப்பு பாறை அப்படின்னா என்ன பொருள்? இரும்பு கடற்பாறை. நெட்டிருப்பு என்பதன் பொருள் என்ன? இரும்பு கடற்பாறை. நெட்டிருப்பு என்பதன் பொருள் என்ன? இரும்பு கடற்பாறை. அடுத்து களிப்பு என்பதன் பொருள் என்ன? களிப்பு. களிப்பு என்பதன் பொருள் என்ன? மகிழ்ச்சி. களிப்பு என்பதன் பொருள் என்ன? மகிழ்ச்சி. களிப்பு என்பதன் பொருள் என்ன? மகிழ்ச்சி. களிப்பு என்பதன் பொருள் என்ன? மகிழ்ச்சி, சரியா? அடுத்து ஓய்ந்து. ஓய்ந்து என்பதன் பொருள் என்ன? சோர்ந்து. ஓய்ந்து என்பதன் பொருள் என்ன? சோர்ந்து. ஃபர்ஸ்டே நம்ம பார்த்தோம் வருது, அதே மாதிரி திரும்ப வருது பாருங்க. ஓய்ந்து அப்படின்னு பொருள் என்ன? சோர்ந்து. ஓய்ந்து என்பதன் பொருள் என்ன? சோர்ந்து. ஓய்ந்து என்பதன் பொருள் என்ன? சோர்ந்து. சரி, அடுத்து பார்க்கலாம். நெக்கிவிடும் என்பதன் பொருள் என்ன? நெக்கிவிடும் என்பதன் பொருள் என்ன? கரைந்து விடும். 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 அடுத்து கற்றா. கற்றா தரல் போல் கரவாது அழிப்பறையில் உற்றார் உலகத்தார். அதாவது இதுதான் முழுசு, நான் இதனால உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கேன். கற்றா தரல் போல், சரியா? கற்றால் தரப்போல் கரவாது. இப்பாடலை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஔவையார், சரியா? கற்றா தரல் போல் கரவாது. இப்பாடலை பாடியவர் யார்? ஔவையார். கற்றா தரப்போல் கரவாது. இப்பாடலை பாடியவர் யாரு? ஔவையார். கற்றா தரப்போல் கரவாது. இப்பாடலை பாடியவர் யார்? ஔவையார். இப்போ இந்த பாடலை நான் முழுசாக சொல்கிறேன் பாருங்கள், ஃபுல்லாக சொல்கிறேன். கற்றா தரல் போல் கரவாது. அதுக்கப்புறம் வந்து அழிப்பறையில் உற்றார் உலகத்தவர். அழிப்பறையில் உற்றார் உலகத்தவர் அப்படின்னு பாடலை பாடியிருக்காங்க யார்னா ஔவையார், சரியா? கற்றா தரல் போல் கரவாது அப்படின்னு வந்தாலே ஔவையார் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேதினில் என்பதன் பொருள் என்ன? மேதினில் அப்படின்னா உலகில். இது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்துச்சு, செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்துச்சு, இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல வருது. மேதினில் என்பதன் பொருள் என்ன? உலகில். மேதினில் என்பதன் பொருள் என்ன? உலகில். மேதினில் என்பதன் பொருள் என்ன? உலகில். அடுத்து நல்வழி என்ற நூலின் ஆசிரியர் யாரு? நல்வழி என்ற நூலின் ஆசிரியர் யாரு? ஔவையார். நல்வழி என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஔவையார். நல்வழி என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஔவையார். நல்வழி என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஔவையார். அடுத்து ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ் பார்த்துக்கலாம். ஏற்கனவே கேள்வி இதுக்குள்ள மொத்தமாக நம்ம குவஸ்டின்ஸ் பேங்க்ஸாக முதலே பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, புக்கு இன்சைடையும் புக்கு பேக் சைடையும் நம்ம பார்க்க போகிறோம். கடைசியில் ஆசிரியர்கள் முக்கியமானவங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம பார்த்துருவோம் குறிப்பை, சரியா? இப்போ தமிழில் மூன்றாம் வகுப்பு தேர்ட் ஸ்டாண்டர்டில் முதல் பருவம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறோம், ஓகேவா? அப்படியே பார்த்துலாம். இதில் கொஞ்சம் ஹோம்ஒர்க்கும் கொடுப்பேன், ஏன்னா போக போக நம்ம பெரிய படிப்பு படிக்கிறோம்ல, ஸோ அதனால் போக போக நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஹோம்ஒர்க்ஸ் மாதிரியும் நான் கொடுத்துட்றேன், ஓகே? நீங்கள் ஜஸ்ட்டு கமெண்ட் செக்ஷன்லேயே போட்டு போயிருங்க, அதான் அப்பப்பயே படிச்சிருங்க. இதுக்காண்டி உட்காந்து நேரம் எடுத்துலாம் படிக்க வேணாம், சரியா? தமிழ் அமுது, கண்ணன் செய்த உதவி, தனித்திறமை, கல்யாணமாம் கல்யாணம், மாணவர்கள் நினைத்தால், துணிந்தவர் வெற்றி கொள்வர், சான்றோர் மொழி, நூலகம், மாட்டு வண்டியில் அகர முதலி, இதெல்லாம் நம்மளோட பாடங்க, சரியா? ஓகே, இப்போ வந்து பாருங்களேன், தமிழ் அமுதுன்னு ஒன்று சொன்னோம்ல, ஸோ அதோட இது வந்துடுச்சு, அது பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே விடலை, தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேயே விட போகிறோம், கண்டிப்பாக இது நம்மளுக்கு வந்தாலும் வரும். தமிழ் அமுது அப்படிங்கிற தலைப்பில் தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழை என்ற பாடல் இடம்பெற்றுள்ள வகுப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா, சாரி, மூன்றாம் வகுப்பு முதல் பருவத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லணும். எந்த வகுப்பில்? மூன்றாம் வகுப்பில். தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே, வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே, சரியா? நித்திலமேனா என்னதுன்னா முத்து அப்படின்னு அர்த்தம். உன்னை தவிர உலகில் எனை காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்கலமே, போற்றி வைக்க வில்லையம்மா அப்படின்னு பாடியிருக்காங்க. யாருன்னா கவிஞர் கண்ணதாசன். அப்போ கவிஞர் கண்ணதாசன் எந்த வகுப்பில் வந்திருக்காரு? மூன்றாம் வகுப்பு முதல் பருவத்தில் வந்திருக்காரு. ஒரு நிமிஷம் இருங்க அப்படியே. அதாவது தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே என்ற பாடலை பாடியவர் யாரு? கவிஞர் கண்ணதாசன். என்ன பொருள்னா, தோண்டுகின்ற போதெல்லாம் ஊற்றை போல சுரக்கிற செந்தமிழே, தேவைப்படும் போதெல்லாம் விளைகின்ற முத்தே, இந்த நித்திலம்னா முத்தே, உன்னை அன்றி உலகில் என்னை காக்க வேறு பொண்ணோ பொருளோ என்கிட்ட இல்லை, நான் வச்சுக்கல, சேர்த்து வைக்கல, என்னை காத்திருவாய் அம்மா அப்படின்னு சொல்லி தமிழை வந்து பெருமையா தான் தன் தாயா நினைச்சு வந்து சொல்லியிருக்காரு கவிஞர் கண்ணதாசன். அவ்வளவுதாங்க.
சரியா? சோ தோடின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழ் என்ற பாடலை பாடியவர் யாரு? கவிஞர் கண்ணதாசன். அவ்வளவுதாங்க. அப்படியே போற போக்கில் நம்ம படிச்சுட்டு போயிடும். சரியா? இதுக்காண்டி உட்கார்ந்து டைம் எடுத்துலாம் படிக்க வேணாம். ஓகே, இப்ப சரியான விடையை தேர்வு செய்க. ஓகே, இதுல நான் ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் கொடுப்பேன், கம்மியாக தான் இருக்கு, நானே செஞ்சிடறேன். ஓகே பாருங்க, நித்திலம் என்பதன் பொருள் என்ன? நித்திலம்னா என்ன சொன்னாங்க? முத்துன்னு சொன்னாங்களா? ஸோ அதான் சரியான விடை. நித்திலம் என்பதன் பொருள் என்ன? முத்து. நித்திலம் இச்சொல்லின் பொருள் முத்து. அடுத்தது பாருங்க, இதை பாருங்க. சரியா? செந்தமிழ் இச்சொல்லை பிரித்து எழுதுக. என்ன வரும்? செம்மை கூட்டல் தமிழ். என்ன வரும்? செம்மை கூட்டல் தமிழ். இதில் முத்து, இதில் செம்மை கூட்டல் தமிழ். அடுத்து பாருங்க, இதை பாருங்க. உன்னை தவிர எப்படி சேர்த்து எழுதணும்? உன்னை தவிர அப்படிங்கிறது, உன்னை கூட்டல் தவிர, நானே சொல்லிட்டேன் ஆன்சரை, உன்னை தவிர அப்படிங்கிறது தான் சரியான விடை. அப்போ இது சரியான விடை, இதில் இது சரியான விடை. முடிச்சிட்டோமா? அவ்வளோதாங்க. அப்படியே போகிற புக்கிலே படிச்சுட்டு போயிடுவோம். சரியா? இப்போ சொல்லுங்கள், தோன்றின் புகழோ, சாரி தோன்றின் புகழோடன்னு சொல்லிட்டேன், தோன்றி அந்த செந்தமிழே தோன்றுகின்ற போதெல்லாம் வர்றது செந்தமிழே அப்படின்னு சொன்னது கவிஞர் கண்ணதாசன், மறந்துடாதீங்க. சரி, ஓகே. அடுத்து வந்து ஆடி பாடி மகிழ்வோம் அப்படிங்கிற அடுத்த பாட்டு. அடுத்த பாட்டை பார்த்தோன்னே முத பாட்டு மறந்துடுது, ஆனால் நம்மளுக்கு கொஸ்டின் பார்க்கும்போது ஞாபகம் வந்துடும். கவலையே படாதீங்க, கவிஞர் கண்ணதாசன் எழுதின பாட்டை. இது வந்து நம்ம நாட்டுப்புற பாட்டுங்க, ஏன்னா இது வந்து வாய் வழியாக பாடுறது குழந்தைங்களுக்கு. சரியா? அதில் நாட்டுப்புற பாடல தான் அடங்கும். அத்திப்பழம் தேர்ந்தெடுப்போம் ஆலமரம் விழுதுவோம், அத்திப்பழம் தேர்ந்தெடுப்போம் ஆலமரம் விழுது தாவுவோம், இசைவோடு பள்ளி செல்வோம் ஈகையோடு நட்பு செய்வோம், உவகையை கற்றிடுவோம் ஊர் முழுவதும் சுற்றிடுவோம், எல்லோருக்கும் சேர்ந்திடுவோம் ஏட்டினிலே பாட்டு செய்வோம், அடுத்து ஐவகை நிலம் செழிக்க ஒற்றுமையாய் வாழ்ந்திடுவோம், ஓடம் விட்டு கழித்திடுவோம் அவ்வை மொழி கற்றிடுவோம், எக்காய் உறுதி கொள்வோம் ஸோ இது வந்து ஒரு ஆடி பாடி மகிழ்றதுக்குரிய ஒரு பாடல். இது எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, மூன்றாம் வகுப்பு ஒன்றாம் பருவத்தில் இடம்பெற்றிருக்கு. இப்போ அடுத்த பாடம் வந்துட்டோம் பாருங்க, இது வந்து கண்ணன் செய்த உதவி. அதாவது ஒரு தாத்தாவுக்கு ஒரு பையன் வந்து உதவி செய்கிறான் இந்த இதை கடக்கிறதுக்கு. சரியா? அப்போ கடக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆகுது. அப்போ யாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா, 108 ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ 108 அப்படிங்க ஃபோன் பண்ணால் வந்துருவாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை எந்த வகுப்பில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க? மூன்றாம் வகுப்பு முதல் பருவத்தில் 108 ஃபோன் பண்ணால் ஆம்புலன்ஸ் வருங்கிற ஒரு விழிப்புணர்வை மூன்றாம் வகுப்புலேயே அறிமுகப்படுத்திட்டாங்க. சரியா? ஓகே, இப்போ பாருங்கள், இதில் வந்து உள்ள பயிற்சி கணக்குகள். கதிரவன், கதிரவன் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்னங்க? சூரியன். கதிரவன் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன? சூரியன். நான் கொஞ்சம் நிறையா இருந்தால் எக்ஸசைஸ், அதாவது பயிற்சி கணக்குகள் நிறையா, கணக்குகள்னு சொல்கிறேன், பயிற்சிகள் நிறையா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். சரியா? இப்போ நான் கிளாஸ் ஒர்க்கே செஞ்சுட்டு சொல்கிறேன். கதிரவன் அப்படின்னா சூரியன். மகிழ்ச்சி அடைந்தான். எப்படி பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படிங்கிட்டுருக்காங்க. மகிழ்ச்சி அடைந்தான் எப்படி பிரிப்பீங்க? மகிழ்ச்சி கூட்டல் அடைந்தான். கதிரவனுக்கு ஆன்சர் சூரியன். ரெண்டாவது இதுக்கு பாருங்க, மகிழ்ச்சி அடைந்தான் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆன்சரு? மகிழ்ச்சி கூட்டல் அடைந்தான். ஒளி எழுப்பி எப்படி பிரிப்பீங்க? ஒளி கூட்டல் எழுப்பி. சரியா வந்துருச்சா? ஓகே, அடுத்து ரொம்ப ஈஸியானது, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா தேவைப்படாது. ஸோ இது கடைசியில் நான் சொல்கிறேன், இருந்தால் ஸோ இப்பயே சொல்லணும்னாலும் சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒளி அப்படின்னா என்னது சொல்லுங்க? சவுண்டு. சரியா? இந்த ஒளினா வெளிச்சம் வந்துடும். சரியா? அப்புறம் பள்ளி, ஸ்கூலு. சரியா? பள்ளிக்கூடத்தை பள்ளின்னு சொல்லுவோம், பள்ளி சவத்தில் போகிற பள்ளி. சரியா? அடுத்து காலை, காலையில் விடியிறது. இந்த காலைனா இந்த இந்த காலை. சரியா? காலமாடு. அதுக்கப்புறம் பாருங்க, சரியான விடையை நிரப்புக. ஒட்டகச்சிவிங்கை பற்றி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஒன்னாப்பூ ரெண்டாப்பூ மூணாப்பூ இல்லைங்க, போட்டி தேர்வு தான். இருந்தாலும் நம்ம இதையும் விடாமல் படிக்கணும். ஒட்டகச்சிவிங்கியோட கழுத்து எப்படி இருக்கும்? நீளமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒட்டகச்சிவிங்கி எப்படி இருக்கும்? உயரமாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ஆன்சரு. ஓகே, முதல் இது முடிஞ்சிச்சு. அதன் கழுத்து எப்படி இருக்கும்? நீளமாக இருக்கும். ரெண்டாவது இது முடிஞ்சிச்சு. ஒட்டகச்சிவிங்கிக்கு குரல் நான் வந்து இருந்தாலும், அதாவது கத்த முடியும், அதால் சத்தம் போட்டு கத்துனாலும், அது என்ன பண்ணாதுன்னா, அதாவது குரல் வளம் இருந்தாலும் அதனால என்ன முடியாது, ரொம்ப அதிகமாக கத்த முடியாது. சரியா? கத்த முடியாது. ஓகே, ஒரு சிங்கத்தை ஒரு சிங்கத்தையே என்ன பண்ணும்னா, காலால் தூக்கி கொள்கிற அளவுக்கு, தாக்கி கொள்கிற அளவுக்கு ரொம்ப பலம் வாய்ந்தது. அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, வலிமை வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. நாலாவது முடிஞ்சிச்சா? ஒட்டகச்சிவிங்கி டேஸ் தின்னும். கண்டிப்பாக அது தாவரம் உண்டி தான், இலைகளை தான் தின்னும். எப்போ பார்த்தாலும் மரத்தில் உள்ள இலை தான் தின்னும். அதனாலே என்னமோ கழுத்து வளர்ந்துருச்சோ என்னமோ, அப்படி தான் வந்து இருக்குது.
நீ விட்டு உன் வீட்டில் என்னென்ன உதவி செய்வாய் சரி ஓகே அதெல்லாம் அவங்களுக்கு நம்மளுக்குரியதை மட்டும் பார்ப்போம் சரியா. நான் ஏன் உங்களுக்கு இந்த மாதிரியே காட்டிட்டே இந்த வாட்டி அப்படின்னா எதையுமே நான் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து காட்டுறேன் அப்படிங்கிற கண்ணு காட்டு. அதே மாதிரி நீங்கள் ஒரு புக்கை படித்து நான் ஒரு புக்கை படித்து தேவையான நம்மளுக்கு நம்ம சேர்ந்தே படிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒரே இடத்துல உட்காந்து ஒரே கிளாஸில் படிக்கிறோம்னு நினச்சிக்கோங்க. ஓகே அடுத்த எக்ஸசைஸ் கொடுத்துட்டாங்கங்க பாருங்கள். தகுதி சரியான வழியை தேர்வு செய்வோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன வந்திருக்குன்னா தகுதி அப்படிங்கிற சொல் வந்திருக்கு. தகுதி அப்படிங்கிற சொல்லும் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இல்லை. ஆமாம் ஆசிரியர் தகுதி தேர்வு தகுதி வந்துருச்சா. அப்போ அந்த தகுதி அப்படிங்கிறது எதுக்காண்டி அந்த தகுதிங்கிறது தான் என்ன தரம். தகுதினா என்ன தரம், தகுதினா என்ன தரம், அதோட பொருள். ஓகே பகைவர்கள் இச்சொல்லின் எதிர்ச்சொல் என்ன, பகைவர்களுக்கு எதிர்ச்சொல் என்னங்க நண்பர்கள். அவ்வளோதான் சரியான பதில் நண்பர்கள். ஓகேவா அதாவது ஃபர்ஸ்ட் வந்து தரம், ரெண்டாவதுக்கு வந்து ஆன்சரு நண்பர்கள், மூணாவது உங்களுடைய ஹோம்ஒர்க். எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்ப்போம். பனி ஊனு சுழினி வேலைன்னு வரும், நான் ஹிண்ட்டு கொடுத்துட்டேன். இந்தலை வருமா இந்தலை வருமா எங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது உங்களுடைய ஹோம்ஒர்க், ஒரே ஒரு ஹோம்ஒர்க் தான் கொடுத்துருக்கேன். ஓகே படைத்தளபதி எப்படி பிரிப்பீங்க, பிரித்து அப்படி என்ன கிடைக்கும், படை கூட்டல் தளபதி. அடுத்து எதை கூட்டல் பார்த்தாலும் எப்படி சேர்ப்பீங்க, எதை பார்த்தாலும் அவ்வளோதான். அடுத்து பார்க்கலாமா, டக்குன்னு ஆன்சரை சொல்லுங்கள். ஓகே அடுத்து பாருங்கள். இது வந்து பொறுத்துக தான் புதிர் மாதிரி, இருந்தாலும் நம்மளுக்கு எப்படி கேட்பாங்கன்னா பதுங்கி செல்வேன் பாய்ந்து இறைய பிடிப்பேன் நான் யார் அப்படின்னு கேட்டு கீழே ஒரு நாலு பேரை கொடுத்துட்டாங்கன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது, கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், வேலை வேணும், அதனால புலி. ஓகேவா இரவில் விழித்து பகலில் தூங்கியும் வாழ்வேன், என் கண்களை எல்லா திசையிலும் திறப்புவேன். இவனையே தான் ஆந்தை தான், அவன் கண்ணை பாருங்கள் சூப்பர் கண்ணுப்பா, கண்ணாடியே தேவையில்லை. என் காதுகள் நீண்டு இருக்கும் வேகமாக ஓடுவேன், கேரட் எனக்கு பிடிக்கும். கேரட் பிடிக்கும்னாலே முயல் தான் சரியா. ஓகே எதையுமே விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியாக நம்ம இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு கொஸ்டின் தொகுத்து கொடுத்துட்டேன். இருந்தாலும் இதில் வந்து விடக்கூடாது அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு இது பண்ணிட்டேன். பார்த்தீங்களா ஓடிட்டேன் பாருங்கள். இலக்கணம்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்டே கொஸ்டின் பேங்கா, இருந்தாலும் ஒரு பார்த்துருவோமே. எழுத்துக்களோட வகையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். குழந்தைங்க வந்து சொல்லியிருக்காங்க தமிழில் உயிரெழுத்துக்கள் வந்து 12 இருக்குது. ஓகே ஆ முதல் அவ்வரை இருக்குது. ஸோ இதில் குறியல் அப்படின்னு பார்த்தோம்னா இது இது எல்லாமே குறியல். இதுக்கு இன்னொரு பேர் குற்றெழுத்து, ஒட்டகம் குனிஞ்சிட்டு இருக்கதை குறியலுன்ட்டாங்க. இப்போ ஒழிச்சு பாருங்கள், ஆ இ இது மாதிரி நீங்கள் குனிஞ்சு தான் இதை ஒழிக்கணும். ஊ ஏ ஓ அப்படின்னு குனிஞ்சு ஒழிக்கணும், அதை குற்றெழுத்து. அதுக்கப்புறம் பாருங்கள் நெட்டெழுத்து, நெடிலெழுத்து நெட்டெழுத்து ஆ இ ஊ ஏ ஐ ஓ ஆ சாரி அவு. ஓகேவா இது எல்லாமே நெட்டெழுத்து. அடுத்து தமிழில் உள்ள மெய்யெழுத்து மொத்தம் எத்தனை, 18. உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18. நான் முதல்ல இதை நடத்திட்டே இருந்தாலும் சொல்கிறேன் இக்கு முதல் இன்னும் வரை சரியா. இப்போ இது எத்தனை வகையாக இருக்கும், 3 வகையாக இருக்கும். என்னடா இது இது போய் 3 வகைன்னு சொல்லுறேன்னு ஏதோ ஒன்று நினச்சிக்கிறாங்க. இதாங்க இந்த யானைக்குட்டி சொல்லுது பாருங்கள், வல்லினம் கசர தவறையா இக்கு இச்சிட்டு இத்து இப்பு இரு மெல்லினம் இங்கே இங்கே இன்னே இன்னே இம்மை இன்னு இடையினம் முயல் வந்துருச்சு இங்கே இஞ்சு இன்னு இன்னு இம்மு இன்னு இடையினம் ஈ இரு இல்லு இவ்வு இல்லு இல்லு. ஸோ இடையினமும் படிச்சிட்டோம், இடையினத்துக்கு மான் கொடுத்துருக்காங்க. ஓகே மான் ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் ஆயுத எழுத்துங்க. ஆயுத எழுத்தை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா தனிநிலை அப்படின்னு சொல்லுவோம். ஆயுத எழுத்து அல்லது தனிநிலை இதுதாங்க அந்த ஆயுத எழுத்து, இது வந்து தனிநிலை அப்படின்னா அழைப்போம் சரியா. அதுக்கப்புறம் பாருங்கள் 4வது படம் வந்தாச்சு, வேகமாக பார்த்துடலாம். கல்யாணமாம் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு பாடம், பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணமா பூலோகமான கொண்டாட்டமா, யானை மேலே ஊர்வலமா ஒட்டகச்சிவிங்கி நாட்டியமா சரியா. கொற்கொர் குரங்கு பின்பாட்டம் தடவுடலான சாப்பாடாம். இங்கே பாருங்கள் டான்ஸை ஒட்டகத்துக்கு. ஓகே இந்த பக்கம் குரங்கு, அடையங்கப்பா மியூசிக் இவங்க தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த தாலி கட்டி வேலையிலே மாப்பிள்ளை பூனையே காணுமா, சந்தடி புந்தடி செய்யாமல் சமையல் கட்டில் நுழைந்தாராம், வாங்கி வச்ச பாலையும் ஒரே மூச்சில் குடித்தாராம். ஓகே பார்த்து விட்ட பெண்ணின் தாயும் பலத்த சத்தம் போட்டாராம், திருட்டு மாப்பிள்ளைக்கு என் பெண்ணை திருமணம் செய்ய முடியாது, வேண்டாம் இந்த சம்பந்தம், வெட்கேடு என்னது வெட்கக்கேடு போய் வருவோம் போய் வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க, கோச்சிட்டு போயிட்டாங்க போல. சரி ஓகே இது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
நாட்டுப்புற பாட்டு சரியா, கல்யாணமா கல்யாணங்கிறது நாட்டுப்புற பாட்டு பாடல்லாம் அடங்குது. ஓகே, இப்ப சரியான விடையை தேர்ந்தெடுத்து பூலோகம் எல்லாம் எப்படி பிரிச்சு எழுதுவீங்க? பூலோகம் கூட்டல் எல்லாம் எங்க இருக்கு? இத எங்க எப்பா சாரிப்பா, பூலோகம் எல்லாம் இந்த இருக்கு, பூலோகம் கூட்டல் எல்லாம். ஓகே, இப்படிதான் கன்ஃபியூஸ் ஆகும், எல்லாம் ஒரே மாதிரி கொடுத்துருப்பாங்க. பூலோகம் எல்லாம், பூலோகம் கூட்டல் எல்லாம். கல்யாணத்தில் நாட்டியம் ஆடியது யார்? நாட்டியம் ஆடியவர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒட்டகச்சிவிங்க நான் சொன்னேன்ல, டான்ஸ் நல்லா ஆடுறாங்கன்னு. ஓகே, பாலை கூட்டல் எல்லாம் இதை சேர்த்து எழுத என்ன கிடைக்கும்? பாலை எல்லாம். எங்க இருக்கு? இந்த இருக்கு, பாலை எல்லாம். ஓகே, அடுத்து பாருங்க, நல்லதா இருக்கு. கல்யாணமும் கல்யாணம் ஒரு நாட்டுப்புற பாட்டு, இதெல்லாம் பார்த்துருக்கோம். மாணவர்கள் நினைத்தால் இது வந்து இந்த ஒரு உதவி பண்றது தான் சரியா. இது வந்து கேள்விகள் கேட்க மாட்டாங்க, அதனால நம்ம வந்து அதை வந்து போறோம். நெகிழிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க பிளாஸ்டிக். ஓகேவா? ஓகே, இதுல ஒரு பயிற்சி இருக்கு பாருங்க. முயற்சி அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா இடைவிடாத உழைப்பு. முயற்சி அப்படின்னு சொல்லு பொருள் என்ன? இடைவிடாத உழைப்பு. ஓகே, உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு இதுதான். ஆண்ட்ரோர் எங்க எழுதுங்க பார்ப்போம், கமெண்ட் செக்ஷன்ல யார் வருவான்னு. இதுக்கு நான் ஹின்ஸ் கொடுக்க மாட்டேன், நீங்களா தான் எழுதணும் சரியா. ஆண்ட்ரோர் ஹோம்ஒர்க்ல எழுதுங்க. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல நான் அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, வைத்திருந்தனர் இச்சொல்லை பிரித்து எழுதுக. வைத்து கூட்டல் இருந்தனர், இந்த இருக்கு, வைத்து கூட்டல் இருந்தனர். ஓகேயா? அதுக்கப்புறம் வீதி எங்கும் இச்சொல்லை பிரித்து எழுதுக, சாரி வீதி எங்கும் இச்சொல்லை பிரித்து எழுதுக. வீதி கூட்டல் எங்கும், வீதி கூட்டல் எங்கும். நெகிழி கூட்டல் அற்ற சேர்த்து எழுதுங்க. நெகிழியற்ற, நெகிழியற்ற, நெகிழியற்ற சரியா. அதுக்கடுத்து பாதிப்பு கூட்டல் அடைகிறது, பாதிப்பு அடைகிறது, பாதிப்படைகிறது, பாதிப்படைகிறது அப்படி வரும் சரியா. அடுத்து இது வினாக்கள் மாதிரிலாம் உள்ளதெல்லாம் வேணாங்க, அதெல்லாம் வராது, நம்மெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இல்லை அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு தேவையான முக்கியமானதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். என்னப்பா இது, துணிந்தவர் வெற்றி கொள்வார் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. இது அந்த அளவுக்கு இது இல்லை. ஓகே, இந்த இருக்குங்க பாருங்க. வகுப்பறை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? வகுப்பு கூட்டல் அறை சரியா. எங்க இருக்கு? இந்த இருக்கு, வகுப்பு கூட்டல் அறை. சில நேரத்தில் நம்ம இதை போட்டுருவோம், இதெல்லாம் வராது சரியா, வகுப்பு கூட்டல் அறை. அடுத்து இகழ்ச்சி என்ற சொல் பொருள் என்னது? இகழ்ச்சி அப்படிங்கிற சொல் வந்து என்ன பொருளை உணர்த்தும் அப்படின்னா அவமதிப்பு. இகழ்ச்சின்னா என்னது? அவமதிப்பு. இகழ்ச்சின்னா என்னது? அவமதிப்பு. அடுத்து பெரிய என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? சிறிய. பெரிய என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? சிறிய. ஓகே, வெற்றி என்ற எதிர்ச்சொல் என்ன? தோல்வி. வெற்றி அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன? தோல்வி. அதுக்கப்புறம் மண்ணை பிளந்து என்ற சொல்லை எப்படி பிரித்து எழுதுன? பிரித்து எழுத கிடைப்பது என்ன? மண்ணை பிளந்து, மண்ணை பிளந்து எப்படி பிரிப்பீங்க? மண்ணை கூட்டல் பிளந்து, மண்ணை கூட்டல் பிளந்து. ஓகே, அடுத்து போலாமா? ரொம்ப சின்னதுதான், அதாவது இந்த இதுல நியூ இதுல வந்து அவ்வளவா ஒண்ணு இல்லைன்னு முக்கியமானது. பூதஞ்சேந்திரன் ஒன்றர் பாருங்க, அடையங்கப்பா தேர்ட் ஸ்டாண்டர்ட்லயே கொடுத்துட்டாங்க. மூணாவதுலயே தேர்ட் ஸ்டாண்டர்ட்லயே பூதஞ்சேந்திரன். இனியவை 40, கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேர்த்தல் மிகமான முன்னினிதே, எல் துணை யானும் இரவாது தானீதல் எத்தனையும் ஆற்ற இனிதே. கூறியவர் யாரு? பூதஞ்சேந்திரன். நல்லா ஞாபகம், இனியவை 40 எழுதியவர் பூதஞ்சேந்திரன். அதுல வந்து என்ன பாடல்னா, கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மெக்காரை செய்தல் மிகமான முன்னினிதே, எல் துணை யானும் இரவாது தானீதல் எத்துணையும் ஆற்ற இனிதே. இப்பாடலை எழுதியவர் பாடியவர் பூதஞ்சேந்திரன். பாடலோட பொருள் என்ன அப்படின்னா, கற்றவர்கள் முன்னாடி தான் கற்ற கல்வியை வந்து என்ன பண்ணது, கூறுதல் ரொம்ப எளிது. அறிவில் மேம்பட்டவர்களுக்கு மேம்பட்டவர்களோட சேர்ந்திருப்பது மிகவும் இனிமையானது. எல்லளவு சிறிதாயினும் தான் பிறரிடம் கேட்டு பெறாமல் பிறருக்கு கொடுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப, அது வந்து எல்லாவற்றையும் விட ரொம்ப இனிமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பொருட்கள்
பொருள் அறிவோம் அப்படிங்கிற தலைப்பும் கொடுத்துருக்காங்க, நூலை பற்றியும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நூலை பற்றி பார்த்துடலாம். இந்நூல் வந்து மதுரை தமிழாசிரியர் மகனான பூதஞ்சேந்திரனால் எழுதப்பட்டது. இதுலயே வந்து நூலாசிரியர் குறிப்பு கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம இவரை பத்தி நம்ம தனியா கூட பார்க்கணும்னா பார்த்துலாம், இந்த வகுப்புல பார்க்கணும் தேவையில்லை, இதுலயே கொடுத்துட்டாங்க பாருங்க. வாழ்க்கைக்கு நன்மை தரும் இனிய கருத்துக்களை கூறுவதுதான் இந்த இனியவை நாற்பது. சரியா, வாழ்க்கைக்கு இனிய கருத்துக்களை கூறுவதுதான் இந்த இனியவை நாற்பது. 40 பாடல்களை கொண்டிருக்கும், எனவே இது இனியவை நாற்பது என அழைக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் இவர் யாரோட பையன், மதுரை தமிழாசிரியர் மகனான பூதஞ்சேந்திரனால எழுதப்பட்டது. சரியா, நம்ம தமிழாசிரியர் மகன் பூதஞ்சேந்திரனார். வாழ்க்கைக்கு நன்மை தரும் இனிய கருத்துக்களை 40 பாடல்களா சொல்லியிருக்காரு, அதனால இனியவை 40. இப்ப பொருள் அறிவுமா, மிக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம், மிக்கார் அப்படின்னா அறிவில் மேம்பட்டவர், மிக்கார் அப்படின்னா அறிவில் மேம்பட்டவர். அடுத்து எள்ளளவு, எத்துணை, அதாவது எழுத்துணை அப்படின்னு சொன்னாங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா எள்ளளவு, எழுத்துணைனா என்னது, எள்ளளவு. அடுத்து பாருங்க, எத்துணையும் எல்லாவற்றிலும், எல்லாவற்றிலும் எத்துணையும்னா எல்லாவற்றிலும். அடுத்து மாண்பு பெருமை, மாண்பு பெருமை, இதுல பொருள் கூறுக வந்துருச்சு. அடுத்து இப்ப உங்களுக்கு இதுல இருந்து ஒரு ஹோம்ஒர்க்கும் கொடுப்பேன், ஓகேவா. உரைத்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள் என்ன, உரைத்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள் என்ன. உரைத்தல்னா என்னது, சொல்லுதல். உரைத்தல்னா என்னது, சொல்லுதல். உரைத்தல்னா என்னது, சொல்லுதல். ஈதல் என்ற சொல் குறிக்கும் பொருள் என்ன, ஈதல்னா என்னது, கொடுத்தல். ஈதல்னா என்னது, கொடுத்தல். ஈதல்னா என்னது, கொடுத்தல். அடுத்து மிக்காரை என்ற சொல்லோட எதிர் சொல் என்ன, இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். மிக்காரை அப்படிங்கிறதுக்கு எதிர் சொல் என்ன, இதுதான் ஹோம்ஒர்க். டக்குனு சொல்லுங்க, மிக்காரை என்பது எதிர் சொல் என்ன, ஹோம்ஒர்க். அடுத்து இரவாது என்ற சொல்லை குறிக்கும் பொருள் என்ன, இரவாது என்ற சொல்லை குறிக்கும் பொருள் என்ன, ஹோம்ஒர்க். ஃபோர்த் ஒன்னு, தேர்ட் ஒன்னும் ஃபோர்த் ஒன்னும் ஹோம்ஒர்க். சேத்தல் என்ற சொல்லின் பொருள் என்ன, சேத்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள் என்ன. சேத்தல்னா இணைதல், சேத்தல்னா இணைத்தல். இப்ப நான் எத்தனை கொடுத்தேன், ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுத்தேன், இப்போ ஒரு ரெண்டு கொடுத்துருக்கேன், எல்லாமே பொருள் தான். டக்கு டக்குன்னு சொல்லுங்க, பனி அப்படிங்கிற ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன், அதுக்கு பொருள் என்னன்னு கேட்டு. சரியா, அதுக்கப்புறம் இப்போ வந்து இதுதான் ஹோம்ஒர்க், மிக்காரை இரவாது, டக்கு டக்குன்னு சொல்லணும் ஹோம்ஒர்க். எங்க எவ்வளோ ஃபாஸ்டா இருக்கீங்க, கவனிக்கிறீங்களா, தூங்கிட்டீங்களான்னு தெரியலையே, அதுக்கு தான் இந்த ஹோம்ஒர்க்கே கொடுத்தேன். டக்கு டக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க, கண்டிப்பாக நான் பார்த்து ரிப்ளை பண்ணுவேன். நூலகம் அப்படின்னு ஒன்று வந்துருச்சுங்க, அதில் என்ன நூலகத்தில் வந்து நம்ம எப்படி நடந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாருங்கள் பிரிக்கிறது, நூல் கூட்டல் அகம், நூலகம் நூல் கூட்டல் அகம், ஓகேவா. அதையும் நான் சொல்லிடுறேன், எதையுமே விடக்கூடாது. நூலகத்தில் எப்பயுமே வந்து அமைதியாக தான் இருக்கணும், நிறைய விதமான நூல்கள் வந்து அங்கே இருக்கும் அப்படின்னு குழந்தைங்களும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அறிந்து கொள்வோங்கிறதுல கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க புதுசாக, பாருங்கள். படிப்பு தான் ஒருவன் உயர வழி அப்படின்னு சொன்னது யாரு, காமராஜர். படிப்பு தான் ஒருவன் உயர வழி என கூறியவர் யார், காமராஜர். படிப்பு தான் ஒருவன் உயர வழி என கூறியவர் யார், காமராஜர். அடுத்து புத்தகங்கள் படிப்பதையே வழக்கமாக்குங்கள் என கூறியவர் யார், அப்துல் கலாம். புத்தகங்கள் படிப்பதையே வந்து நம்ம என்ன பண்ணணும், பழக்கமாக்கணும், அதை வழக்கமாக்கணும்னு இவங்க சொல்லியிருக்காங்க. சொன்னது யாருன்னா அப்துல் கலாம். புத்தகங்கள் படிப்பதையே வழக்கமாக்கணும் என கூறியது யாரு, அப்துல் கலாம். ஓகே, ஹோம்ஒர்க் செஞ்சிட்டீங்களா, ஓகே. இப்ப நீங்க கவனிங்க, நூல் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன, புத்தகம். நூல் அப்படிங்கிற சொல்ல என்ன, சொல்லோட உணர்த்தும் பொருள் என்ன, புத்தகம். அதை எப்படி கேட்கறாங்க பாருங்க, நூல் இச்சொல் உணர்த்தும் பொருள், புத்தகம். அறிஞர் இச்சொல் உணர்த்தும் பொருள் என்ன, அறிஞர் அப்படின்னு எதை சொல்லுவோம், யார சொல்லுவோம்னா அறிவில் சிறந்தவங்களை தான் அறிஞர்னு சொல்லுவோம். அறிஞர் இச்சொல் உணர்த்தும் பொருள் என்ன, அறிவில் சிறந்தவர். ஓகே, அடுத்து தேன் அருவி, இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கலாம், இது பிரித்து கிடைப்பது என்ன, தேன் அருவி எப்படி பிரிப்பீங்க, தேன் கூட்டல் அருவி. ஓகே, புத்துணர்ச்சி சொல்லை பிரித்து, இதை சொல்றேன், புத்துணர்ச்சி எப்படி பிரிப்பீங்க, புத்து உணர்ச்சின்னு பிரிக்க கூடாது, எப்படி பிரிப்பீங்க, புதுமை கூட்டல் உணர்ச்சி. ஓகே, அடுத்து அகம் இச்சொல்லோட எதிர்ச்சொல் என்ன, புறம். அகம் இச்சொல்லோட எதிர்ச்சொல் என்ன, புறம். அடுத்து தேன் கூட்டல் இருக்கும், இதை எப்படி வந்து சேர்த்துதனும், தேன் இருக்கும், தேன் இருக்கும், இதோட சேர்த்துல கிடைப்பது என்னது, தேன் இருக்கும். அடுத்து பாருங்க, அதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அதே மாதிரி வந்து ஹோம்ஒர்க்கையும் டக்கு டக்குன்னு சொல்லணும், தூங்கிடாதீங்க, கல்வியில் தூங்கக்கூடாது.
அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓ, இந்த ஒன்று இருக்கும். சரி ஓகேங்க, பாருங்க, எதையுமே விடக்கூடாது. தண்ணீர் இந்த சொல்ல பிரித்து எழுதுங்க, இது ஹோம்ஒர்க்குங்க. தண்ணீர் வேகமாக பிரித்து எழுதுங்க பார்ப்போம். டக்கு டக்குன்னு செய்யுங்க, ஒரு ஈஸியானது தான் கொடுத்து. தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க நம்மளுக்கு தெரியாதா? டக்கு டக்குன்னு எழுதுங்க. மேலே இந்த சொல்லோட எதிர் சொல் என்ன? கீழே. அடுத்து வயல் கூட்டல் வெளிகள் எப்படி சேர்த்து எழுதலாம்? வயல் வெளிகள், வயல் வெளிகள். ஓகே, இதுதான் ஆன்சர். கதை கூட்டல் என்ன? கதை என்ன? கதை கூட்டல் என்ன? என்ன ஆன்சரு? கதை என்ன? ஓகே, அடுத்து வெயில் இச்சொல்லோட எதிர் சொல் என்ன? வெயில் அப்படிங்கிறதுக்கு இந்த சொல்லோட எதிர் சொல் என்ன? நிழல். வெயில் என்னது? நிழல். ஓகே, சொர்க்கோபுரம்லாம் இப்போ குழந்தைங்கள் தான். அகர முதலி வந்தாச்சுங்க, பார்த்துடலாமா? இப்போ நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தேன்ல, ரெண்டு மூணு பொருளை, அதெல்லாம் இதில் இருக்கும், ஆன்சர் இருக்கும். அப்படியே செக் பண்ணிக்கறனாலும் பண்ணிக்கோங்க, இல்லை ஓரெல்லாம் நீங்கள் பார்க்கறனாலும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அகர முதலி, சரியா? அறிஞர் அறிவில் சிறந்தவர், அறிஞர் அறிவில் சிறந்தவர். ஆன்றோர் பெரியோர், ஆன்றோர் பெரியோர். இது ஹோம்ஒர்க் கொடுத்தேன்னா பெரியோர்னு நினைச்சிங்களா, வேற எதுவும் நினைச்சிங்களா? பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஆன்றோர் பெரியோர். இரவாது பிறரிடம் கேட்டு பெறாது, இது ஹோம்ஒர்க் கொடுத்தேன். இரவாது பிறரிடம் கேட்டு பெறாது. ஈதல், ஈதல்னா என்னது? கொடுத்தல், ஈதல் கொடுத்தல். அடுத்து உரைத்தல்னா என்னது? சொல்லுதல். ஒளி சத்தம், ஒளினா சத்தம். இந்த குச்சிலினா வெளிச்சம். கதிரவன் சூரியன். களிப்பு மகிழ்ச்சி. காலை சூரியன் உதிக்கும் நேரம். காலைனா என்னது? சூரியன் உதிக்கும் நேரம். இப்படிதான் பொருள் வரும், சரியா? காலைனா என்னது? சூரியன் உதிக்கும் நேரம். அடுத்து காலை எருது. காலைனா என்னது? எருது. இந்த லைவ் வந்துச்சா? எருது. கூட்டம் அப்படின்னா கும்பல், கூட்டம்னா கும்பல். சேகரித்தல்னா ஒன்று திரட்டுதல், சேகரித்தல்னா என்னது? ஒன்று திரட்டுதல். அடுத்து சேர்த்தல் அப்படின்னா இணைத்தல், சேர்த்தல் அப்படின்னா இணைத்தல். அடுத்து தகுதி அப்படின்னா தரம், தகுதினா தரம். தெளிவாக விளக்கமாக, தெளிவாகனா விளக்கமாக. நித்திலம்னா முத்து, நித்திலம்னா முத்து. அடுத்து டூ டூ டைம் சொல்கிறேன், நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க. ஓகே, அடுத்து நூல்னா புத்தகம், நூல்னா புத்தகம். நேர்மை அப்படின்னா உண்மை, நேர்மைனா உண்மை. பகைவர்கள் அப்படின்னா எதிரிகள், பகைவர்கள்னா எதிரிகள். பணி, ஹோம்ஒர்க் கொடுத்தேன்ல, எந்த லை வந்திருக்கு? குண்டுலை. வேலை பணி, வேலை பணி, வேலை. அடுத்து பள்ளி அப்படின்னா ஒரு சிறு உயிரி அப்படின்னு எழுதணும். பள்ளி அப்படின்னா சிறு உயிரி. பள்ளி இந்த லீனா ஸ்கூலுன்னு சொன்னேன், அது வந்து கல்வி கற்கும் இடம்னு சொல்லணும், சரியா? பள்ளினா கல்வி கற்கும் இடம். அடுத்து மிக்காரை உயர்ந்தோரை, மிக்காரைனா எது? உயர்ந்தோரை. அடுத்து முயற்சி ஊக்கம். தமிழில் வந்து மூன்றாம் வகுப்பு இரண்டாம் பருவம், அதாவது செகண்ட் டேம் பார்த்துடலாமா? மூன்றாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தை பார்த்துடலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு இண்டெக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். எட்டு பாடங்கள் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு, பாருங்கள். உண்மைய உயர்வு, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, கல்வி கண் போன்றது, திருக்குறள் கதைகள். திருக்குறள் வந்துடுச்சு, கதை வடிவில் வந்திருக்கும். வாழு போய் கத்தி வந்தது. எழில் கொஞ்சம் அருவி, நாயும் ஓனாயும், நட்பை உயர்வு, அகர முதலி. எப்பையும் போல கடைசியில் அகர முதலி கொடுத்துருப்பாங்க. ஓகே, உண்மைய உயர்வு அப்படின்னு ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன கதைன்னா, இது ஒரு கதை பாடல். உப்பு மூட்டை சுமந்துதான் கழுதை ஒன்று வந்தது. ஓடை கடக்கும் நேரத்தில் நீரில் மூட்டை விழுந்தது. உப்பு நீரில் கரைந்தது, எடை குறைந்து போனது. நனைந்த மூட்டை அதனே கழுதை முதுகில் ஏற்றிய. இப்போ வந்து ஒரு கழுதை இருக்கும், அது வந்து உப்பு மூட்டையை சுமந்துட்டு போகும். அது ஒவ்வொரு வாட்டி ஓடை கடக்கும் போது என்ன ஆயிரும்னா உப்பு வந்து கரைஞ்சிரும், சரியா? கரைஞ்சோன்னா அப்போ வந்து அதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த பக்கம். இதை பார்த்துட்டு அந்த முதலாளி வந்து வேற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி எடையை வந்து அதிகமாக வந்து அது மேலே ஏற்றுவார். கழுதை வருந்தி அழுதது, உண்மையான உழைப்பு தான் வாழ்வில் வந்து உயர்வை வந்து தந்திரும். எய்த்து பிழைக்க எண்ணினோம்னா ஒன்றுமே நம்மளுக்கு கிடைக்காது அப்படிங்கிற கருத்தை தான் வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு கதை வடிவில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு கேட்க மாட்டாங்க, ஆனால் வந்து ஒருவேளை கேட்டால் தெரிஞ்சிருக்கணும். இல்லை என்னென்ன முடிவில் பஞ்சு மூட்டை ஏற்றிடுவார். உப்பு மூட்டை எதுனா தானே கரையுது அப்படின்னா பஞ்சு மூட்டை எதுனா வெயிட் அதிகமாகிடும், அப்போ கழுதையால் ஏற்ற முடியாது. அப்போ அது இனிமேல் அந்த மாதிரி தப்பு பண்ணாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதை இருக்கும், சரியா? இப்போ இந்த உப்பு மூட்டை
அந்த கதை எந்த வகுப்புல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டாலும் சரி, கழுதையை பத்தி சொன்னாலும் சரி, உங்களுக்கு எப்படி ஞாபகம் வந்துடும், மூன்றாம் வகுப்பு இரண்டாம் பருவத்துல இடம்பெற்றிருக்குன்னு. சரி, இப்போ ஓகே, நம்ம பயிற்சியை பார்க்கலாம். சுமந்து அப்படின்னா என்னன்னா தாங்கி, சுமந்து அப்படிங்கிற பொருள் என்ன, தாங்கி. வேண்டும் என்று எப்படி பிரிக்கலாம், வேண்டும் கூட்டல் என்று. சரியா, நினைத்தது, நினைத்ததுனா எண்ணியது. நான் கொஸ்டின் பேங்க்லயே கொடுத்துட்டேன், இருந்தாலும் நான் உங்களுக்கு இதை காட்டியே உங்களுக்கு நடத்துறேன். எண்ணியது, நினைத்ததுனா என்னது, எண்ணியது. ஆனா இதுக்கு வந்து கொஸ்டின் நல்லா பாருங்க, நினைத்தது அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆப்போசிட்டா சொல்லணுமா? அப்ப ஆன்சர் மறந்தது. ஆன்சர் என்ன, மறந்தது. எதிர்ச்சொல் கேட்டனால மறந்தது. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? ஸோ அது வந்து அந்த கொஸ்டினை வந்து நீங்க முழுசா படிச்சாதான் எதையுமே வந்து நம்ம வந்து முழுசாவே வந்து ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து செகண்ட் ஒன்று வந்து, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஒரு காட்டில் வந்து விலங்குகள் எல்லாமே இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது வந்து எல்லாம் தனித்தனியாக வந்து ஒவ்வொரு இதையும் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது அவங்க வந்து ஒரு முடிவெடுப்பாங்க. தனித்தனியாக போனால் அவங்களுக்கு அதில் வந்து என்ன ஆச்சுன்னா, எங்கேயுமே அவங்க நான் தனியாக போகிறேன் நான் தனியாக போகிறேன்னு தனித்தனியாக போயிடுவாங்க. ராஜா காட்டுக்கு சொல்கிற அந்த சிங்கம் சொல்கிற அந்த விஷயங்களை வந்து அவங்க ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக அவங்க செய்ய மாட்டாங்க, தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னலாம் நடக்குது, ஸோ ஒற்றுமையாக இருந்தால் தான் லாபம் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து காட்டியிருப்பாங்க. அப்போ ஒன்றா இருந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம், மரத்தை வந்து வெட்ட விடாமல் தடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு கதை, இது வந்து நீதி கதை தான். ஒற்றுமையே வலிமை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது வந்து குழந்தைகள்கிட்ட சொல்லியிருக்காங்க. சரியா, ஒற்றுமையை பற்றி மூன்றாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இது பார்த்துடலாம், எக்ஸசைஸ் பார்த்துடலாம். சரியா, ஒரு நிமிஷம். ஒத்துக்கொள்கிறோம், இச்சொல்லோட பொருள் என்ன? ஒத்துக்கொள்கிறோம்னா என்ன, ஏற்றுக்கொள்கிறோம்னு அர்த்தம். ஏற்றுக்கிறோம், நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சரி, வேட்டை கூட்டல் ஆட, இச்சொல்லை சேர்த்துறது கிடைப்பது வேட்டையாட. நீங்கள் வேணால் வேட்டையாடு விளையாடு படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, வேட்டையாட. சரியா, சேர்ந்து தான் வரும். மரங்கள் இடையே, இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மரங்கள் இடையே அப்படின்னு வந்திருக்கு. அப்ப எப்படி பிரிக்கலாம், மரங்கள் கூட்டல் இடையே. அங்கும் இங்கும் எப்படி பிரிக்கலாம், அங்கும் கூட்டல் இங்கும். அடுத்து, மரங்களுடன் இருந்தால் தப்பித்திருக்கலாம் என்று கூறியது யார்? இது வந்து உங்க ஹோம்வொர்க். நான் கதைய சொன்னேன்ல, ஸோ மரங்களோட இருந்தால் தப்பிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கதையில வந்து சொல்லியிருப்பாங்க. எங்க இந்த கதையை வந்து நீங்க டக்குன்னு படிச்சுட்டு இந்த இதே வந்து நீங்க சொல்லுங்க, மரங்களோட இருந்து நம்ம தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு? ஒரு ஒரு செகண்ட் யோசிங்க போதும், நான் அதிகமாலாம் யோசிக்க சொல்லலை, ஒரு ஒரு செகண்ட் யோசிங்க போதும். மரங்களோட இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கதை தான். சரியா, ஓகேவா? ஸோ இந்த கதையை வந்து நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த ஹோம்ஒர்க் பண்ண முடியும். ஓகே, நம்ம அடுத்து பார்க்கலாம். நான் ஒரே ஒரு ஹோம்ஒர்க் தாங்க கொடுத்துருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்வி கண் போன்றது அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கு. இதில் என்ன அப்படின்னா, ஒரு ஊராட்சி மன்ற அலுவலகம் இருக்கும், அங்கே வந்து ஒரு கிராம சபை கூட்டம் நடக்கும். சரியா, ஸோ அதில் வந்து இந்த கூட்டம் நடக்கும்போது மக்களுக்கு வந்து நிறைய வந்து அனுப்புவாங்க, நோட்டீஸ் மாதிரி வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த கூட்டத்தை பற்றி தகவல்கள், அதில் வந்து அவர் படிக்காமலே இருப்பார், அதனால் தெரியாது அந்த விஷயமே அவருக்கு. அப்படியா, அப்போ வந்து என் பையனை படிக்க சொல்கிறேன், படிச்சு உன் பையனை படிக்க சொல்லி கேளு அப்படின்னு சொல்லுவார் அந்த தலைவர். அதுக்கு இவர் சொல்லுவார், இல்லை அவனும் சரியாக படிக்க மாட்டான், ஏன்னா அவன் என் கூட தான் உதவி பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணாத அப்படிங்கிற கருத்தை வந்து இதில் சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதாங்க. இது ஒரு நீதி கதை மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. சரியா, இப்போ இதில் பயிற்சி பார்த்துடலாம். துன்பம் அப்படின்னா என்ன வரும், எதிர்ச்சொல்லு இன்பம். உதவித்தொகை, உதவித்தொகை காண்டி தான் அந்த இது லெட்டர் வந்திருக்கும். சரியா, அந்த கூட்டமே நடக்கும். உதவித்தொகை எப்படி எழுத, எப்படி பிரித்து எழுதலாம் உதவித்தொகையை? உதவி கூட்டல் தொகை எங்கே இருக்கு, இதாக இருக்கு. யாருக்கும் கூட்டு எல்லாம், எப்படி சேர்க்கலாம், யாருக்கெல்லாம், யாருக்கெல்லாம் வந்துச்சா? அடுத்து, வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது எது? கல்வி. நம்ம வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது எது? கல்வி. இதைத்தான் தலைவர் சொல்லுவார். அடுத்து, தண்டோரா என்பதன் பொருள் தராத சொல். அதாவது தண்டோரா அப்படிங்கிறதுக்கு பொருள் கேட்கல, தராத சொல் அப்படின்னா தவறான சொல் எது? இதில் முரசு அறிவித்தல் வராது, தெரிவித்தல் வராது, கூறுதல் வராது. அப்போ இதில் வந்து எழுதுதல் அப்படிங்கிறது தான் பொருள் தராத சொல். ஓகேவா, அடுத்து
இதெல்லாம் தேவையில்லை, இதுலேருந்துலாம் வராது. நம்மளுக்கு எது வருமோ அதை மட்டும் தான் நம்ம படிக்கிறோம். பாடி மகிழ்வோம் அப்படின்னு ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. இது பப்பரப்பா வண்டி, பனங்காய் வண்டி, ஒத்தையடி பாதையிலும் ஓரம் போகும் வண்டி, புகையில்லா வண்டி, புழுதி தரா வண்டி, எண்ணெய் இல்லா வண்டி, ஏரி கோளா வண்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இல்லை புகைய அந்த அந்த பனங்காயை வச்சு நம்ம விளையாடுவோம்ல சின்ன பிள்ளையில, ஸோ அதை வச்சு தான் இந்த பாட்டு பாடிப்பாங்க. இது குழந்தைகளுக்கான பாடல், சரியா? இந்த பாட்டை வந்து பப்பரப்ப வண்டி எந்த வகுப்புல வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா 3வது வகுப்பு 2வது பருவத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அதுக்கப்புறம் திருக்குறள் கதைகள், ஒரு சரியான ஒரு தீர்வு அப்படிங்கிற தலைப்புல ஒரு கதையை கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு மன்னன் இருப்பாரு, அதில் அந்த மன்னன் வந்து ஒருத்தருக்கு வேண்டியவர், ஆனா அவர் வந்து பெரிய இப்ப மன்னராகி பெரிய ஆளா இருப்பாரு. ஸோ அதுக்கு வந்து என்னெல்லாம் வந்து அந்த இடத்துல நடக்குது, தன்னோட நண்பன் வந்து என்னெல்லாம் பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து குத்தகை விடுறது, அந்த அதில் வர பிரச்சனைகளை அறிவுபூர்வமாக யோசிக்கிற மாதிரி வரும் இந்த கதை, சரியா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கதைகளாக பார்த்தோம்னா போயிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கல்வி மட்டும் இருந்தால் பத்தாது, நம்ம வந்து என்ன பண்ணோம், அதை பயன்படுத்த நம்மளுக்கு தெரியணும். செல்வம் மட்டும் இருந்தால் பத்தாது, அதை பயன்படுத்த தெரியணும். அதே மாதிரி மதிப்பு கொடுக்க எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது திருக்குறள் கதை. ஸோ இதோட ஆசிரியர் குறிப்பு என்ன அப்படின்னா, அந்த திருவள்ளுவரை பத்தி நம்ம திருக்குறளை பத்தியும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலயே பார்த்துடலாம். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவர் இயற்றிய நூல் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா காலத்துக்கும் ஏற்ற அறிவுரைகளை கொண்டதுதான் இந்த நூல். வந்து அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பெரிய பிரிவுகளை கொண்டது. 133 அதிகாரங்களும் 1330 குறட்பாக்களையும் கொண்டது. ஒவ்வொரு குறட்பாவும் ஈரடி வெண்பாவால ஆனது, சரியா? ஸோ திருக்குறள் பற்றி, திருவள்ளுவரை பற்றி நம்ம இதில் பார்க்க தேவையில்லை, இதிலே கொடுத்துட்டாங்க, அதனால் இப்பயே பார்த்துட்டோம், கடைசியாக பார்க்க தேவையில்லை, ஓகேயா? இதில் வந்து அந்த குறள் அடிப்படையில் ஒவ்வொரு கதையாக சொல்லியிருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை, சரியா? நம்மளுக்கு அந்த கதையும் இதுவும் தேவையில்லை, நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்ஸாக தான் நம்ம படிக்கணும், சரியா? சரியான விடையே தேர்வு எழுதுக. ஞானம் அப்படின்னா என்ன பொருள்? உலகம், சரியா? இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஞானம் இச்சொல்லோடு பொருந்தாத சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலகம் பொருந்தும், வையகம் பொருந்தும், புவி பொருந்தும், எது பொருந்தாம இருக்கு? மலை. அப்ப இதுதான் சரியான பதில். கீழ்காணும் சொற்களுள் மாறுபட்ட பொருள் தருவது எது? மாறுபட்ட பொருள் தருவது, அதாவது அறம் அப்படின்னாலும் கொடையினாலும் ஈகைனாலும் ஒண்ணுதான். அப்ப மாறுபட்ட பொருள் தருவது தீமை, சரியா? தீமை. இதுல இதுதான் ஆன்சர், இதுல இதுதான் ஆன்சர். அதுக்கப்புறம் பார்க்கலாம், என்பு அப்படிங்கிற சொல்லுக்கு பொருத்தமான சொல், இதுல பொருத்தமா என்புனா எதை சொல்லுவோம்? எலும்பு. என்பனா எதை குறிக்கும்? எலும்பு. சரியான சொல், நல்ல கூட்டல் செயல். எப்படி சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும்? நல்ல கூட்டல் செயலை எப்படி சேர்த்து? நற்செயல். என்ன கிடைக்கும்? நற்செயல். ஓகே, அடுத்து இன்சொல் பிரித்து எழுதுக. பிரித்து எழுதுக கிடைப்பது என்னது? இன்சொல் அப்படிங்கிறத எப்படி பிரித்து எழுதுவீங்க? இனிமை கூட்டல் சொல். இன்சொல் எப்படி பிரித்து எழுதுவீங்க? இனிமை கூட்டல் சொல். கவனமாக எழுதுங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணுவோம்? தப்பாக எழுதிட்டு வந்துடுவோம், சரியா? ஓகே, அடுத்த பாடம் பாருங்கள். வாழு போய் கத்தி வந்தது டும் டும் டும். அதாவது டெட்டில் ஒரு தடவை இந்த இது வந்து வந்துச்சு. எப்படின்னா வந்து வாழு போய் கத்தி வந்ததுங்கிறதுல வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இது வாழை வச்சுட்டு இந்த ஓனா என்ன பண்ணும், ஒவ்வொரு இடத்துலையும் வாழ் வந்து கட் ஆகும் அதுக்கு. அதுக்கு பதிலாக ஒவ்வொருத்தவங்ககிட்டயும் ஒன்று ஒன்று வாங்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு கதையாகவே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்ன கேட்டாங்கன்னா, இந்த மரவெட்டிக்காரன்ட்ட என்ன வாங்குச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க. ஸோ பாட்டிகிட்ட என்ன வாங்குச்சு அப்படிங்கிற, பாட்டிகிட்ட தோசை வாங்கும். ஸோ இந்த பொண்ணுகிட்ட பானை வாங்கும். ஸோ கடைசியில் என்ன வாங்குச்சு அப்படின்னு கேட்டால், இந்த பூந்தொட்டி இந்த மாதிரி வச்சுருக்கதா வாங்கும். அதுக்கப்புறம் டமாரத்தை வாங்கும். ஸோ இப்படி வந்து வாழு போய் கத்தி வந்து டும் டும் டும், கத்தி போய் விறகு வந்தது, அதுக்கப்புறம் விறகு போய் தோசை வந்தது, தோசை போய் என்ன வந்துச்சுன்னு கேட்பாங்க. அப்போ பானை, பானை போய் பூ வந்தது, பூ போய் மேலே வந்தது, கடைசியில் அது கையில் இருந்தது மேலம்தான். இதோட நீதி கருத்து என்னென்னா, துன்பம் வரும் வேலையில் மனம் வந்து சோர்வடையக்கூடாது. ஒன்று போச்சா இன்னொன்று வந்துட்டே இருக்கும். அது நம்மளுக்கு தான், நம்மளுக்கானே சொல்கிற மாதிரி இருக்குப்பா, சரியா? ஓகே, அதனால் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்து துன்பம் வரக்கூடாது, வராது. நீங்கள் பயப்படாமல் நீங்கள் இந்த மாதிரி படிங்க, அவ்வளோதான். படிக்கிறதுங்கிறது இந்த மாதிரி தான் படிக்கணும். அடுத்து விறகெல்லாம், இந்த சொல்ல பிரித்து எழுதுனா என்ன கிடைக்கும்? விறகு கூட்டல் எல்லாம். ஓகே, படம் கூட்டல் கதை, படக்கதை, சரியா? அடுத்து
ஓனா அந்த படத்துல உள்ள ஓனா தோசை இச்சொல்லோட இச்சொல்லின் ஒளிப்புடன் தொடர்பில்லாத சொல் தோசை அப்படிங்கிற சொல்லோட தொடர்பில்லாத சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியானது, ஹோம்ஒர்க்கை எழுதுங்க. தோசை இச்சொல்லின் ஒழிப்புடன் தொடர்பில்லாத சொல். கண்டிப்பாக இந்த மாதிரி தான் கேட்பாங்க நம்மளுக்கு, ஏன்னா 1 to 5 தான் சிலபஸ்ஸு. அப்படியே அதிகமாக கேட்டாலும் 8th தான் கேட்பாங்க, அதுக்கு மேலே போக மாட்டாங்க பேப்பர் 1. சரியா? ஓகே, புதிருக்கு பொருத்தமான படத்தை பொறுத்து இந்த மாதிரி வர்றதெல்லாம் வந்து ஈஸியாகவே நம்ம பொருத்திடுவோம். ஊர் கூடி என்னை இழுத்தால் தான் நான் அசைந்து வருவேன். யாரு? தேரு. எடியடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது, அது என்ன? நட்சத்திரம். சரி, இது வெடி. அதுக்கப்புறம் நிழல் தருவேன், காய் தருவேன், பழம் தருவேன், நான் யாரு? மரம். அதுக்கப்புறம் கலை என்ற சொல்லில் முதலெழுத்து, படம் என்ற சொல்லின் இடையெழுத்து, மடல் என்ற சொல்லின் இறுதி எழுத்து, அதாங்க கடல். சரியா? ஓகே, சொல் விளையாட்டுலாம் இருக்கட்டும்ங்க, அவ்வளோதாங்க. அடுத்து என்னது, எழில் கொஞ்சம் அருவி. அதாவது இவங்க எல்லாருமே இப்போ இதுக்கு போவாங்க, தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள அந்த ஒகேனிக்கல் நீர்வீழ்ச்சிக்கு போவாங்க. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து டெட்டுக்கு வந்திருக்கு, டிஎன்பிசிக்கு வந்திருக்கு. பாருங்கள், 1500 உயரத்தில் இருக்கும், கடல் மட்டத்துலேருந்து 1500 உயரத்தில் இருக்கும். எழில் கொஞ்சம் மலை, அதாவது அந்த பொன்னாகரம் ஊராட்சி ஒன்றியத்தில் 16 கிலோமீட்டர் தொலைவில் அந்த ஒகேனிக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெண்ணெய் திரண்டு வர்ற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. பாருங்களேன், மலை உச்சியிலேருந்து வெள்ளியை உருக்கி ஊற்றியது போல பேரிரைச்சலோடு கீழ் நோக்கி விழும் அருவி பார்க்க பார்க்க அழகு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இருக்க ஒகேனிக்கல் படம் பார்க்காதவங்க இப்போ கூட பார்த்துக்கோங்க. சரியா? ஒகேனிக்கல் அப்படிங்கிறது வந்து புகையும் கல்பாறை அப்படிங்கிறத பொருள். ஒகேனிக்கல் அப்படிங்கிறது புகையும் கல்பாறை அப்படிங்கிற பொருள். இவங்க கன்னடத்தில் பேர் வச்சுட்டாங்க, அந்த ஏரியாவிலேருந்து வந்தவங்கனால கன்னடத்தில் பேர் வச்சுருக்காங்க. ஒகே என்பது புகை கன்னடத்தில். சரியா? அருவி நீர் வந்து கல்பாறையில் பட்டு தெரித்து வெண்புகை போல தோற்றம் அளிப்பதால் இப்பெயர் வந்தது, ஒகேனிக்கல் அப்படிங்கிற பெயரை வந்துச்சு. இது கர்நாடகத்தில் உள்ள குடகு மலையில் தோன்றி இங்கு தான் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே நுழையுது. இது வந்து இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்குள்ளே இருக்குது. சரியா? அதான் விஷயம், நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது ஒகேனிக்கல். உல்லாச பயணிகள் வரும் அந்த ஆர்வத்தோடு வருவாங்க. ஓகே, இதெல்லாம் ஓகே. முக்கியமானது மட்டும் பார்ப்போம். 100 உயரத்தில் விழும் அருவி வந்து குளிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கட்டுறாங்க பாருங்கள். அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படியே அந்த வெண்ணெய் உருட்டி விடுற மாதிரி, அது மாதிரி வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும். ஸோ அதைத்தான் வந்து இவங்க சொல்லுவாங்க, நடுவில் இந்த மாதிரி இது போட்டிருப்பாங்க. அவ்வளோதாங்க இதில் விஷயம். இப்படியா? ஒகேனிக்கல் அருவியில் நீர் வீழ்வது டேஸ் உருக்கி ஊற்றுவது போல இருக்கும். வெள்ளியை வந்து உருக்கி ஊற்றுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒகேனிக்கல் அப்படிங்கிற சொல் வந்து என்ன பொருளை குறிக்குது நம்ம இப்போதான் பார்த்தோம், நான் சொன்னேன். அதனால இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். சரியா? இப்போதான் சொன்னேன் ஒகேனிக்கல் அப்படிங்கிற பொருள் என்ன அப்படின்னு சொன்னேன். சரியா? உடனே டக்குன்னு எழுதுங்க பார்ப்போம். கமர்ஷியல்ல வெண்புகை அப்படி எப்படி பிரிக்கலாம்? வெண்மை கூட்டல் புகை. அடுத்து பாதை கூட்டல் அமைத்து, பாதை அமைத்து, பாதை அமைத்து. இந்த இருக்கு தோற்றம் இந்த சொல்லோட எதிர்ச்சொல் என்ன? மறைவு. நம்ம பெரியவர்களோட அந்த படத்துலலாம் எழுதுவாங்க தோற்றம், அவங்க பிறந்த தேதியும் மறைவுங்கிறதையும் எழுதுவாங்க. சரியா? ஸோ அது மாதிரி தான் நம்ம டக்கு 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 நம்ம எழுதி போயிடுறது. இணைய எழுத்துக்கள் பாருங்கள். அடையங்கப்பா, இணைய எழுத்துக்கள் இலக்கணம் வந்து 3வகுப்பு 2வது பருவத்திலே கொடுத்துட்டாங்க. இணைய எழுத்துக்களை பாருங்கள். இணைய எழுத்துக்கள் அப்படிங்கிறது வந்து அதோட அந்த இது இனமான உள்ள எழுத்தை தான் இணைய எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது எது எதுக்கு எது எது இணையாக வருதுன்னு பார்த்துலாம். உயிர் எழுத்து அப்படி 12 இருக்குது. அதுக்கு வந்து உயிர் குறியல் எழுத்துக்கு வந்து உயிர் நெடில் எழுத்து இணையாக வருது, அவ்வளோதாங்க. அதில் ஐக்கும் அவ்வுக்கும் மட்டும் வேறு வேறு. இப்போ ஆக்கு ஆ வந்துடும், ஈக்கு ஈ வந்துடும், ஊக்கு ஊ வந்துடும், ஏக்கு ஏ வந்துடும், ஐக்கு என்ன வரும், அவ்வுக்கு என்ன வரும்னு இந்த கடைசியில் சொல்கிறேன். ஓக்கு ஓ வந்துடும், அதோட ஜோடியே அதுக்கே வரும். அதெல்லாம் இது. சரியா? அதோட ஜோடி அதுக்கே வந்தது இந்த ஏ ஓ. வேறு ஜோடியும் இன்னொரு ஜோடியும் சேர்றது இந்த ஐ. சொல்லி பாருங்கள், ஐ அப்படின்னா ஈன்னு முடியும், அப்போ அதுக்கு அதுதான் ஜோடி. இணை எழுத்து அவ் அப்படின்னா ஊனு முடியுமா, அப்போ அதுக்கு அதுதான் இணை எழுத்து. இதான் உயிர் எழுத்து 12. அதில் வந்து உயிர்குறியில் உயிர்நெடிலுக்கு வந்து அப்படி இனமாகவே வரும். அதில் ஐக்கும் ஈ வரும், அவ்வுக்கு ஊ வரும். மெய்யெழுத்துக்கு பார்த்துடலாம். மெய்யெழுத்துக்கு வந்து
வள்ளினா மெல்லினா இடையினம் மூணு இருக்கா. ஸோ வள்ளின எழுத்துக்கு மெல்லினம் வந்து இனமாக வரும். சரியா? இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இன்னு, இப்பு இம்மு, இரு இன்னு, அப்படியே இனமாக வந்துடும். அதுக்கப்புறம் இரு இல்லு இவ்வு இல்லு, இந்த ஆறு இடையின எழுத்துக்கள் இருக்குல்ல, இதுக்கு இன எழுத்துக்கள் இல்லை. சரியா? ஒரு எழுத்துக்கு அருகில் அதே எழுத்து வந்தாலும் அவை இன எழுத்துக்கள் அல்ல. பக்கம், அச்சம், அப்படிதான் வரும். சரியா? ஓகே. மிஸ்ஸிங் லெட்டர்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நாயும் ஓனாயும் இந்த கதை இருக்கும். அப்புறம் நாய் வந்து ஓனாய் வந்து காட்டில் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். நாய் வந்து வீட்டில் இருக்கும். ஸோ அது வீட்டில் உள்ளதுக்கும் காட்டில் உள்ளதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிடுவாங்க. ஆனால் அது முடிவில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எது எது எங்கெங்கே இருக்கணுமோ அது அங்கங்கே இருந்தால் தான் மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. கட்டி போட்டு இருக்கிறத விட சுதந்திரமாக இருக்கிறது தான் மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஓகே, மகிழ்ச்சி அப்படிங்கிற பொருள் என்ன உணர்த்தும் அப்படின்னா இன்பம். சரியா? ஒன்றுமில்லை. எப்படி பிரித்து எழுத என்ன கிடைக்குது? ஒன்று கூட்டல் இல்லை, ஒன்றும் கூட்டல் இல்லை. சரி, அடுத்து அப்படி கூட்டல் ஆனால், அப்படி ஆனால் சேர்த்து எழுதுனா அப்படி கூட்டல் ஆனால் எப்படி எப்படி சேர்த்ததுனா அப்படி ஆனால், அப்படி ஆனால். அடுத்து விருப்பு என்ற சொல்லோட எதிர்ச்சொல் என்ன அப்படிங்க கேட்டிருக்காங்க. விருப்பு அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல் வந்து வெறுப்பு. ஓகேவா? அடுத்து ஒரு நிமிஷம் இந்த இதை பார்த்துருங்க. இது நம்மளுக்கு டெட்டில் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. இந்த குறி கொடுத்துருவாங்க. என்ன குறின்னு கேட்பாங்க. வினாக்குறி இதை கொடுத்துருவாங்க. கார் புள்ளிங்க, இது பேர் கார் புள்ளி. வினாக்குறியாவது எழுதிடுவோம். இது பேர் கார் புள்ளி. சரியா? இது பேர் கார் புள்ளி, இது பேர் அரை புள்ளி, இது பேர் முக்கார் புள்ளி, இது பேர் முற்றுப்புள்ளி. ஃபுல் ஸ்டாப்பும், அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சது ஃபுல் ஸ்டாப்பு, இந்த வியப்பு குறி, எக்ஸ்லமெண்ட்ரி, அப்புறம் வந்து இந்த முற்றுப்புள்ளி ஃபுல் ஸ்டாப்பு, அப்புறம் கொஸ்டின் மார்க் வினாக்குறி, மூணு தெரியும். ஆனால் இந்த மூணும் முக்கியமானது. கார்புள்ளி, அரைப்புள்ளி, முக்கார் புள்ளி. சரியா? இது மூணுமே வந்து கொடுக்க சான்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்து ரொம்ப ஈஸியானதுதான் இருந்தாலும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி நான் வந்து சொல்லிட்டேன். இது வந்து புதிய இது புதிய கதை. நட்பே உயர்வு, அதாவது ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு பிரித்து விடுறதுக்கு ஒரு ஆள் வருவாங்க. இந்த இவங்க ரெண்டு தான் ஃப்ரெண்ட்ஸு. ஓகே, பிரித்து விடுறதுக்கு ஒரு ஆள் வருவாங்க. ஆனாலும் பிரியாமல் அவங்க வந்து எப்படி இருந்தாங்க, கூடா நட்பு கேடாய் முடியும். அதாவது தேவையில்லாத நட்பு வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா இதாயிரும், எனிமி ஆயிரும். இந்த நரி என்ன பண்ணும்னா தந்திரமா மானையும் முயலையும் பிரிக்க பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி கதை வரும். ஆனால் வந்து இந்த கூடா நட்பு வந்து என்ன பண்ணுவோம், கேடாய் முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க அதில். சரியா? கதை நம்மளுக்கு முக்கியம் இல்லை, கதையை பற்றி நம்ம கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி எக்ஸசைஸ் தான் கேட்பாங்க. இறை அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன சொல்லுங்கங்க? இறை அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன? ஹோம்ஒர்க்குங்க, டக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சின்னதே வந்திருக்குங்க, ரொம்ப ஈஸியானது. நான் ஏன் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் தெரியுமா? அப்போ தான் ஆக்டிவாக இருப்பீங்க, இருக்கீங்களா என்னன்னு தெரியும். நம்ம எல்லோரும் ஒரே கிளாஸில் படிக்கிறோம், யாருமே தூங்கிடக்கூடாது. சரியா? மகிழ்ச்சியுடன் பிரித்து எழுத கிடைப்பது என்ன? மகிழ்ச்சி கூட்டல் உடன். ஓகே, சொல்லி கூட்டல் கொண்டு, சொல்லி கொண்டு. அடுத்து முதுமை என்ற சொல்லோட எதிர்ச்சொல் என்ன? இளமை. ஓகே, அடுத்து சூழ்ச்சி அப்படிங்கிற சொல்லுக்கு கதையின்படி தொடர்புடைய விலங்கு இது. யார் சூழ்ச்சி பண்ணது? எப்பயுமே நிறையதாங்க சூழ்ச்சி பண்ணுவோம். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து தமிழ் மூன்றாம் வகுப்பு மூன்றாம் பருவம். சரியா? ஓகேயா? இப்ப மூன்றாம் பருவத்துல விறுவிறுன்னு பாத்துடலாம். இதுல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, அதனால போற போக்குல பாத்துட்டு போயிடலாம். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் இது வந்து பொருளடக்கம். என்னன்னா, உள்ளங்கையில் ஓர் உலகம், தூக்கணாங்குருவியும் ஒட்டகச்சிவிங்கியும், வீம்பால் வந்த விளைவு, மழைநீர், காகமும் நாகமும், நல்வழி. நல்வழி இதுலேயே வந்துருச்சு பாருங்க, மூன்றாம் வகுப்பு மூன்றாம் பருவத்திலே. தமிழ் மொழியின் பெருமை, அறிவூட்டும் தொலைக்காட்சி செய்திகள், படவிளக்கி, அகரமுதலி. அகரமுதலி கடைசியில் எப்பயும் போல கொடுக்க கொடுத்துருக்காங்க. உள்ளங்கையில் ஒரு உலகம், அதாவது உலகை சுற்றி காட்டிடுவேன், உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன், என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன்,
இணைய வழியில் அனைவரையும் இணைத்து இணைக்க இருக்க செய்திருவேன். கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் விரைந்தே அனுப்ப துணை புரிவேன். அதாவது நம்மளோட இணையத்தை தான் சொல்கிறாங்க இன்டர்நெட்டை. ஸோ அது வந்து உள்ளங்கையில் உலகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது என்னன்னு தெரியுதா, மானிட்டர். ஸோ வந்து நம்ம அந்த இது லேப்டாப்பு இந்த மொபைல் இது யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதைத்தான் சொல்லுவாங்க, இணையத்தை தான் சொல்கிறாங்க. கணினி வந்து நமக்கு தேவையான தகவலை உடனடியாக தருது. என்னென்ன தேவையாக தருது? நல்ல நட்பை வந்து உருவாக்குது, நல்ல சூழல், நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து நம்மளோட உள்ளங்கையில் இருந்த மணிக்கே செஞ்சலாங்கிற மாதிரி அந்த கருத்து சொல்லியிருக்காங்க. ஸோ கணினி பற்றிய அறிமுகம் எந்த வகுப்பில் இடம்பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்ல வேண்டியது மூன்றாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லணும், சரியா? ஓகே, இப்போ சொல் பொருள் பார்த்துடலாம். சொல் பொருளில் வந்து தரணி அப்படின்னா உலகம், சோர்வு அப்படின்னா களைப்பு, ஏற்றம் அப்படின்னா உயர்வு, சரியா? இது வந்து இந்த படத்துக்குரிய சொல் பொருள். இப்போ வந்து இது கூட பயிற்சி பார்த்துடலாம். சரியான விடையை தேர்வு செய்வோமா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஹோம்ஒர்க் குட்டால் கொடுப்பேன் பாருங்கள். ஏற்றம் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஏற்றம்னா என்னது? உயர்வு. ஏற்றம்னா உயர்வு. அதுக்கப்புறம் என்று கூட்டல் இல்லை, என்று இல்லை, என்று கூட்டல் இல்லைன்னா அது எப்படி சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும்? என்று இல்லை. ஓகே, அடுத்து முன்னே என்ற சொல்லோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முன்னே அப்படின்னா அதோட எதிர்ச்சொல் பின்னே, சரியா? அதுக்கடுத்து வந்து கணினி டேஸ் வழியே அனைவரையும் இணைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கணினி வந்து இணையம் வழியே தான் எல்லாத்தையும் இணைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம், சரியா? அந்த அந்த இதுலேயே நான் சொன்னேன்ல பாட்டிலேயே, சரி. ஓகே, இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்குரிய எக்ஸசைஸு. ஸோ இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். குழுவுள்ள ஏற்றலாம் வேணாம், வேணாம் வேணாம். அடுத்தடுத்து அடுத்த படம் வந்துடுச்சு, தூக்குனாங்குருவியும் ஒட்டகச்சிவிங்கி. இது வந்து ஒரு ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு சில கதை, காட்டில் இருந்த ஒரு பெரிய மரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை மாதிரி தூக்குனாங்குருவிக்கும் அந்த ஒட்டகச்சிவிங்கிக்கும் உள்ள ஒரு கதை, அவ்வளோதான். ஸோ இது வந்து தூக்குனாங்குருவி ஒட்டகச்சிவிங்கி உள்ள கதை வந்து எந்த வகுப்பில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மூன்றாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும். தூக்கணாங்குருவியும் ஒட்டகச்சிவிங்கியும் இதோட இது வந்து ஒரு நீதிக்கதை. தூக்கணாங்குருவியும் ஒட்டகச்சிவிங்கியும் நீதிக்கதையா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆம். நீதி என்ன கதை அப்படின்னு கேட்டாங்கன்னா நீதிக்கதை. அதோட கருத்து என்ன? தூக்கணாங்குருவியும் ஒட்டகச்சிவிங்கியும் நீதி கருத்து என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நல்லதை நினைப்போம் நன்மை பெறுவோம், இதுதான் அதோட நீதி கருத்து, சரியா? ஓகே, இப்போ வந்து மரக்கிளையை உலுக்கியது யார்? இது வந்து அந்த அந்த கதையோட இதில் உள்ளது, சரியா? ஓகேயா, இதில் வந்து ஒட்டகச்சிவிங்கி தான், சரியா? ஓகே, அடுத்து பாருங்க. மரத்தூள் என்ற சொல்லை பிரித்து எழுதுக, பிரித்து எழுதுங்க. இது ஹோமர், மரத்தூள் பிரிங்க. ஓகே, அடுத்து திட்டம் கூட்டல் படி, திட்டப்படி என்ன கிடைக்கும்? திட்டப்படி. ஓகே, மதிப்பட்டு, சாரி மிதிப்பட்டு, மிதிப்பட்டு எழுத கிடைப்பது, அதாவது பிரித்து எழுதும் போது என்ன கிடைக்குன்னா மிதி கூட்டல் பட்டு, சரி. அடுத்து இணைந்து என்ற சொல்லோட எதிர்ச்சொல் என்ன? பிரிந்து. இணைந்து என்ற சொல்லோட எதிர்ச்சொல் என்ன? பிணிந்து, பிரிந்து. ஓகே, அடுத்து இது வந்து இது கேட்க மாட்டாங்க, ஸோ அதனால நம்ம வந்து இது வந்து விட்டுறோம். முக்கியமான அதை மட்டும் பார்ப்போம், இதில் வந்து அவ்வளவு வளவலன்னு கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால வந்து தேவையானதை மட்டும் நம்ம பார்த்துருவோம். வீம்பால் வந்த விளைவு, இது எல்லாமே ஒரு கதை. இந்த வீம்பால வந்து அந்த விளைவை வந்து இந்த கதையா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து தேவையானதை மட்டும்தான் பார்க்க போறோம், சரியா? இந்த அகர முதலியெல்லாம் முக்கியமானதா இருக்கிறோம், அதுக்கு போயிடுவோம். இது கதை, இந்த பாடம்லாம் இதெல்லாம் தேவையில்லை. அகர முதலி இருக்குல்ல, அது முக்கியமானதா இருந்துச்சு. நம்ம வந்து இதை பார்த்துருவோம். தேக்குதல் அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல் என்ன? தேக்குதல் அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல் என்னன்னா நீக்குதல். ஓகே, வானின் அமுதம், இச்சொல் வந்து எதை குறிக்குது? வானின் அமுதம், வானோட அமுதம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா மழை நீரை குறிக்குது. ஓகே, அதுக்கடுத்து மழையாகுமே, எப்பிரித்து எழுதுக, ஹோம்ஒர்க் பண்ணுங்க. மழையாகுமே பிரித்து எழுதுங்க, ஹோம்ஒர்க் ஃபாஸ்டா. நினைத்தல், இச்சொல்லோட எதிர்ச்சொல் என்ன? நினைத்தலோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மறத்தல். ஓகே, ஹோம்ஒர்க் மழையாகுமே டக்குன்னு பிரிச்சு எழுதிடணும். ஓகே, அடுத்து பாருங்க. இந்த லாஸ்ட் உள்ள அகர முதலி ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு, நம்ம அதை பார்ப்போம். மற்ற எதுவும் அவ்வளோவா அதில் முக்கியமாக தெரியல, அதனால நான் ஸ்ட்ரைட்டாக அகர முதலிக்கே வந்துட்டேன்.
அகலாய்வு. அகலாய்வு அப்படின்னா என்னன்னா நிலத்தை தோண்டி ஆராய்தல். அகலாய்வு அப்படின்னா என்னது, நிலத்தை தோண்டி ஆராய்தல். இது வந்து அகல முதலி சரியா. அசடு பேதமை. அசடுனா என்னது, பேதைமை. அசடுனா என்னது, பேதைமை. அடாத செயல் அப்படின்னா தகாத செயல். அடாத செயல்னா என்னது, தகாத செயல். அடாத செயல்னா என்னது, தகாத செயல். அடுத்து அடையாளம் இனங்காணல். அடையாளம்னா என்னது, இனங்காணல். அடையாளம் என்பதன் பொருள் என்ன, இனங்காணல். அவசரம் அப்படின்னா விரைவு. அவசரம் என்றால் விரைவு என்று பொருள். அவசரம் என்றால் விரைவு என்று பொருள். ஆதி அப்படின்னா முதல். ஆதி முதல், ஆதி பகவான் சொல்லுவாங்களா, ஆதி என்றால் முதல். அடுத்து ஆபரணம். ஆபரணம்னா எதை குறிக்கும், அணிகலன். ஆபரணம் என்பதன் பொருள் என்ன, அணிகலன். ஆபரணம் என்பதன் பொருள் என்ன, அணிகலன். அடுத்து பாருங்க, ஆர்வம். ஆர்வம்னா என்னது, விருப்பம். ஆர்வம்னா என்னது, விருப்பம். சரியான பதில் விருப்பம். ஆர்வம்னா விருப்பம். அடுத்து இசைந்து. இசைந்துனா என்னது, ஏற்றுக்கொண்டு. இசைந்துனா என்னது, ஏற்றுக்கொண்டு. இசைந்து அப்படின்னா ஏற்றுக்கொண்டு. அடுத்து இல்லம்னா வீடு. இல்லம்னா வீடு. ஏராளமான நிறைய. ஏராளமான நிறைய. ஏராளமானனா நிறைய. ஓங்குதல் அப்படின்னா உயர்தல். ஓங்குதல் அப்படின்னா உயர்தல். ஓங்குதல்னா உயர்தல். குற்றம் அப்படின்னா மாசு தவறு. குற்றம் அப்படின்னா மாசு தவறு. குற்றம் அப்படின்னா மாசு தவறு. அடுத்து கேளாமல் அப்படின்னா கேட்காமல். கேளாமல்னா கேட்காமல். கேளாமல்னா கேட்காமல். கேளிர் அப்படின்னா உறவினர். கேளிர் அப்படின்னா உறவினர். கேளிர் அப்படின்னா உறவினர். கோபம் அப்படின்னா சினம். கோபம் அப்படின்னா சினம். கோபம் அப்படின்னா சினம். அடுத்து பாருங்க, செம்மை அப்படின்னா என்னது, சிறப்பு. செம்மைனா சிறப்பு. செம்மைனா சிறப்பு. தகவல் அப்படின்னா செய்தி. தகவல்னா செய்தி. தகவல்னா செய்தி. தொன்மை அப்படின்னா பழமை. தொன்மை அப்படின்னா பழமை. தொன்மைனா பழமை. நஷ்டம் அப்படின்னா வருமானம் இழப்பு. நஷ்டம்னா வருமானம் இழப்பு. நல் கூர்ந்தார் வறுமையுற்றவர். நல் கூர்ந்தார்னா வறுமையுற்றவர். நல் கூர்ந்தானா வறுமையுற்றவர். நல் கூர்ந்தானா வறுமையுற்றவர். பதில் அப்படின்னா விடை. பதில் அப்படின்னா விடை. பதில்னா விடை. பயம் அப்படின்னா அச்சம். பயம் அப்படின்னா அச்சம். பயம் அப்படின்னா அச்சம். பாதிப்பு விளைவு. பாதிப்பு விளைவு. அடுத்து புத்திசாலி அறிவாளி. புத்திசாலி அறிவாளி. அவ்வளோதான் முடிய போது. பொழிவு அப்படின்னா அழகு. பொழிவுனா அழகு. பொழியும் அப்படின்னா பெய்யும். பொழியும்னா பெய்யும். மௌனம் அப்படின்னா அமைதி. சோ இதோட வந்து நம்மளுக்கு மூன்றாம் வகுப்பு முதல் முதல் பருவம், இரண்டாம் பருவம், மூன்றாம் பருவம் முடிச்சிட்டோம். அப்போ தேர்ட் ஸ்டாண்டர்டை வந்து பேப்பர் ஒன்றுக்குரியதை மாதிரி நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், குவஸ்டின் பேங்காக ஃபஸ்ட்டே படிச்சிட்டோம். அதுக்கடுத்து புக்குக்குள்ளே இன்சைட்டில் உள்ளதை பார்த்துட்டோம். புக் பேக்கில் உள்ளதையும் பார்த்துட்டோம். ஆசிரியர் குறிப்பு இதிலையே கொடுத்தனால நம்ம எக்ஸ்ட்ரா ஆசிரியர் குறிப்பு நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை. இதுலேயே நம்ம கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் தேவையான அளவு நம்ம படிச்சிட்டோம். ஓகேவா, நம்ம நாளைக்கு அடுத்த ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். ஓகேவா, வீக்லி உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். இந்த வீக் என்ன படிக்கிறீங்களோ அது டெஸ்ட் நடக்கும். பேப்பர் ஒன்னுக்கு வந்து 4 மணிக்கு கிளாஸ் காலையில். பேப்பர் டூக்கு வந்து டெட்டுக்கு நான் சொல்கிறது 7 மணிக்கு காலையில் கிளாஸு. யூடியூப்பில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும். நல்லா இருந்துச்சா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஹோம் ஒர்க்கை கமெண்ட் செக்ஷனில் டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லிடுங்க நடத்தும் போதே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து பார்க்கலாம்.